குத்தாலம்பிள்ளைகிட்ட பாக்கிய வசூல் பண்ணிட்டு வந்திய. ஆமா, முக்காலனா குறையுதடா. பாத்து வாங்கிட்டு வர வேணா, பணம் பரிசு இல்ல, கணக்கு கரெக்டா இருக்க வேணா. குத்தாலம்பிள்ளை குடுக்கும் போதே சில்லறை இல்லன்னு முக்காலனா கம்மியா தான் கொடுத்தாரு. இலே, இப்படி நாலு பேர்த்த முக்காலனா விட்டீங்கன்னா என்ன ஆச்சு? முன்ன ஆச்சு, பணம் போச்சேடா செண்டாள பையில முழிக்க என்ன. பணம் பரிசு இல்லடா, கணக்கு கரெக்டா இருக்கணும். கணக்கு நாங்க பிரிச்சு நம்ம எழுதுறது போச்சு. இலே, அத நீ சொல்லாத, நீ சொல்லாதடா. எழுதுவேன், அழிப்பேன், கிழிப்பேன், கனவு புசத்தை எடுத்து குப்பையில போடுவேன். பேசிக்கிட்டு இருக்க, இனி பாக்கி வசூல் பண்ண போன இடத்துல ஒரு சல்லி காசு குறைஞ்சது பல்ல பிடிக்கணும். பல்ல கணக்கு உதைக்குமே நீலடா சொல்லணும். கணக்கு உதைக்குமே நாங்கிட்ட அவங்க என்ன உதப்பாங்க போல இருக்கு. நான் தான் நடக்கும் பாக்கி வசூல் பண்ண போற இடத்துல. அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும். சம்பாதல சோர்த்திக்கல. ஐயா, இதெல்லாம் எதுக்குங்க? நான் வீட்டு வேலையோட இருந்துக்கிறேன். பாக்கி வசூல் பண்றதுக்கு நல்ல பாடி உள்ள ஆளா ஒரு ஆள் அனுப்புங்க. என்னது பாடி உள்ளவன பார்த்து வச்சுக்கிறவா? அப்ப நான் தான் போகணும். என்ன போய் சொல்றியா? வேற எவருக்குடா பாடி இருக்கு? எனக்கு தான் பாடி இருக்கு. பாக்கி வசூல் பண்ண சொன்ன பாடிய பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறான். ஓகேப்ப, உன்ன சொல்ல குத்தம் இல்லடா. சரி, வீட்டு வேலையாவது ஒழுங்கா கவனிப்பியா? அதை கவனிக்காம என்ன? இங்கிற சோத்துக்கு அந்த வேலையாவது பார்க்க வேண்டாம். ஒரு பொண்ணு காலம் காத்தால ஏந்திரிச்சு கார்லயே ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிற நாலு பேர் என்னடா சொல்லுவான்? எனக்கு பாவமா இருக்குதுடா. அவ லவ் இப்படி ஃபெயில் ஆகும்னு கனவுல கூட நினைச்சிருக்கா? மேல கேள்டான்னா என்னமோ அவ வேதனைப்பட்டதை வந்தா பக்கத்துல நின்னு பார்த்த மாதிரி பேப்பாஸ் பண்றான். இல்ல என்னடா மணி இல்லையா? அப்ப சரி, நானும் என்னடா யோஜனை இறக்கட்ட சீட்டை. ராமோ, இந்த உலகத்துல கெட்டது செஞ்ச எவனுமே நல்லது அனுபவிச்சது இல்லடா. அதுக்கு உதாரணமா தான் நம்ம குமாரே இருக்கானே. கரெக்டா சொன்னா, அந்த மிஞ்சி வியாபாரி பண்ணத்தானே நீ சொல்ற? சாட்சா தவளையதான். அட, அவளுக்கு தான் சங்கர் இருக்கானே. அவனை விட்டுட்டு இன்னொருத்தன கல்யாணம் பண்ணி அவ உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டாளே. அதை மட்டும் சொல்லாத பாபு. வேணும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு, இந்த குமார் குறி வச்சா தவறுனதே கிடையாது. செல்லம் குமார் மேரேஜ் இன்விடேஷன் உன் கைக்கு கிடைக்கல, அப்புறம் ஏன்னு கேளு. ஏண்டா, நீ உண்மையா சொல்ற? பிராமிசா சொல்றேன்டா. எங்க அப்பாவும் அவ அப்பாவும் கலந்து பேசிட்டாங்க. என்னப்பா நேரம் எங்க போயிருந்தா? வந்து வந்து வந்தாவது போயாவது, சீக்கிரம் பதில் சொல்லு. என் ஃப்ரெண்டு பாக்க போனேப்பா. என்ன? அதான்ப்பா, என் சிநேகிதி. என்ன சொன்ன? பொய் வேற பேச கத்துக்கிட்டியா? எனக்கு வர்ற கோபத்துல மகன் கூட பாக்காம கண்ணத்துல பலார் பலார் நான் அற ஆரஞ்சிருவேன். அப்பா, உண்மை சொல்ல போறியா இல்லையா? அந்த சங்கற்பையில தானே பார்க்க போயிருந்த? அந்த கார் ஒண்ணு இருக்கிறதுனால அந்த கழுதை அடிக்கடி பார்க்க போயிடல, அதை வித்து தொலைச்சிடறேன். இங்க வித்துடுவீங்க? வாங்குறதுக்கு ஆளு? வாங்குறதுக்கு ஆளா?
ஊர்ல 1000 பை கார் கார்னே அலையறா வாங்குறது காலம் காருக்குல அலையறா அப்ப காரா தெரியலையா நம்ம காரு இல்ல சண்டால பையல அது ஆவி வந்த காரடா ஆவி வந்த காரா ஆவி போன கார்னு சொல்லுங்க ரோட்ல போயும்போது முன்னாலையும் பின்னாலையும் புகைய விட்டுக்கிட்டு ஏ அப்பா மேகமண்டல மாதிரி ஒரு மைலுக்கு ஒரு பயம் வரதே தெரிய மாட்டேங்குதே இல்ல பின்ன என்னங்க தெங்கு பொட்டிக்கு இன்ஜின் வச்சது மாதிரி ஒரு கார் ஒண்ண வச்சுக்கிட்டு சும்மா அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்களே வேலையை பாக்குறியா இல்லையா பேசாம காரை வெட்டுப்படுவீங்க அம்மா கால ஓஹோ நீ சிரிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியில போனா காலை வெட்டிடுவாமா போ உண்டா சாவி எப்படி கூட பிறந்த தங்கச்சி பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொல்றவங்கள இந்த உலகத்துல இப்பதான் முத முத சந்திக்கிறேன் ஏல சோம்பேறி இந்த உலகத்துல முதன் முதலா சந்திக்கிறியா இது வரைக்கும் எத்தனை உலகாண்டா நீ சுத்தி இருக்கிற என்ன என்னங்க மூச்சு விட்டினா பூச்சை பிடிச்சு கொண்டுடுவேன் ஏதோ பாவம் போட்டு சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறான்னு பார்த்தா தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கியா இனிமே வாய துறை கணக்க தீர்த்துட்டு மறுவேலை பார்க்க சட்டு புட்டு அதையாவது செய்யுங்க சம்பளமாவது எவ்வளவுன்னு தெரிஞ்சு சொல்லட்டும் தெரியணுமாடாட்டுமா அயோக்கிய பயில நீ ஆயுஷ் பூரா இங்க வேலை செஞ்சாகணும் இந்த ஜென்மத்துல இதை விட்டு நீ வெளியிலே போக முடியாது அயோக்கிய பயில உனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கிடைக்கணுமே உன் தலையெழுத்து எப்படி இருக்கும் சரி சரி முத்து முதலி தெருவுல நம்ம முத்து முதலி இருக்கானே அவன்கிட்ட போய் லுங்கி பாக்கி வாங்கிட்டு வா முடியாது முடியாதா வேண்டாம் முடியாது அங்கதான் நம்ம சங்கரையா குடியிருக்கிறாரு அவர் குடியிருந்தா உங்களுக்கு ஒண்ணும் இல்லீங்க எனக்குள்ள வயிறு பத்திக்கிட்டு தெரியுது உங்க தங்கச்சி உயிரோடு இருக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க என்ன சொன்ன உன் பிள்ளைக்கு தான் என் பொண்ணை கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல அப்ப சொன்னேன் இப்ப என்னென்னமோ பேசுறீங்க அப்படித்தான் பேசுவேன் நீங்க பேசுங்க எனக்கு வெக்கமா இருக்கு அவர் மொத்தம் பெரிய இவர் உனக்கடா வெக்கம் அப்ப என் பொண்ணை கொடுத்துட்டு நாலடா வெக்க பண்ணும் ஏனா ஏனாவது தேனாவது என் அந்தஸ்து என்ன கௌரவம் என்ன யாரு இப்ப இல்ல என்ன இல்ல இது என்னடா அதிகமா பேசிக்கிட்டு இருக்குது 60 ரூபாய் சம்பள காரணத்துக்கு என் பொண்ணை நான் கொடுக்கவே மாட்டேன் ஆமா ஏன் அதுல வாழ்க்கை நடத்த முடியாதுன்னு சொல்றீங்களா இப்ப நடத்துவாங்க அப்புறம் நாலு புள்ள ஒட்டி ஆகி போச்சுன்னா ஆகட்டுமே நீங்க சம்பாதிச்சு வச்சிருக்கீங்களா சொத்து சொல்ல நம்ம வீட்டு வண்ணானுக்கு நேற்று குதிரை பந்தத்துல ஒரு 5 ரூபாய் சீட்டுக்கு 50,000 ரூபாய் ஆச்சுதா அதிர்ஷ்டம் இப்படி இருக்கணும் இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நம்ம சங்கராயா கத்துக்க கூடாதா இந்நேரம் இந்த வீடே சந்தோஷத்துல முழு இருக்குமே எதுக்கும் வேலை வர வேணாமா ஒரு 5 ரூபாய் சீட்டுக்கு 50,000 ரூபாய் ஆச்சுதா அதிர்ஷ்டம் இப்படி இருக்கணும் இது மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நம்ம சங்கரையா பச்சிருக்க கூடாதா சங்கர் ஓ நீயாதுமா சரியான சமயத்துல வந்து சேர்ந்து என்ன சங்கர் ரேஸ் கோர்ஸுக்கு வந்துட்டேன் உன் கொள்கைக்கு இது விரோதமாச்சேப்பா எப்பவுமே கொள்கை சொந்த விஷயத்துல பிரயோஜனப்படுறது இல்லைம்மா நீ அப்படி பேசுற குதிரை பந்தயமும் குடியும் கூத்தியும் மனிதனை கெடுக்க அழிவு சாதனங்கள்னு சொன்ன நீயா ஆமா குமார் பாலம் என்னை அந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டு இதுதான் என் கடைசி சோதனை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இது ஒரு பரீட்சை இதில் நான் ஜெயித்து விட்டேன் ஜெயித்து விட்டா எனக்கும் செல்லத்துக்கும் திருமணம் என்ன சொன்ன எனக்கும் செல்லத்துக்கும் திருமணம் ஓஹோ அப்படியா நல்ல காரியம் ஆமா இதுல ஒரு வேளை உனக்கு வெற்றி கிடைக்கலன்னு வச்சுக்கோ அப்போ மரணம் தான் அதில் யாருக்கும் தோல்வி ஏற்படாது இல்லையா கவலைப்படாத நீ நினைக்கிறபடியே கண்டிப்பா இன்னைக்கு டேக் ஃபேமிலி பிரகாரம் ட்ரிபிள் ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் லெக் நம்பர் 5 செகண்ட் லெக் நம்பர் 6 அது நடந்து வந்தே வின் பண்ணும் அதனால நான் சொன்னபடி கரெக்டா பிளே பண்ணுங்க வேறு லக் தான் சரி டைமாச்சு நான் சொன்னபடி வாங்கிடுறேன்
உனக்கும் செல்லத்திற்குமா திருமணம்? அது பகற்கனவு, கண்டிப்பாய் பலிக்கா. நான் கொடுத்த குதிரைகள் எதுவுமே வராது. என் உயிரையே வைத்திருக்கும் செல்லத்தை நீ அடைய ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். குமார் குறிவைத்தார், குறி தவறியதே கிடையாது. The horses are now leaving the paddock. The race is now going to be started. The horses are now off. Number five. First one by neck number five. கண்ணு மூடி தேறேனா? ஆமா, எப்போது ரேஸ்? அஞ்சாவது ரேஸ். எழுதி நாளுக்கு வீட்டு வாங்கலாமா? The horses now off. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவில் கணவன் மூக்கை மனைவி கடித்து விட்டாள். இப்படி அடக்க ஒடுக்கமான பெண்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை. என்ன கண்ணி பிறந்த நாடு பாருங்க, அதனாலதான் வீரம் சொட்டுது. காலப்படி வழக்கண வீரத்தை பத்தி பேச வந்துட்டான். என்னடா காலப்பிடிக்கிற, என்ன ஹார்மோனிய போட்டி வாசிக்கிற மாதிரி? கொஞ்சம் பலமா பிடிச்சா கால ஒடிக்கிறியடா அப்படிங்கிறீங்க. பேசிக்கிட்டே இருக்கிறிய, கொடுங்காத புடி. நாலாயிரம் நாலாயிரம் சந்திப்பு சந்திப்பு. இங்க பாரு, பருவ பெண் தற்கொலை. ஏண்டா ஊன்ற பெண்ண நடந்து போச்சு. மனம் செய்து வைக்க பெற்றோர்கள் மறுத்ததினால் பருவப்பெண் தற்கொலை. என்னடா ஐயோ சாவட்டுமே. அப்பெண்ணின் பெற்றோர்களை போலீசார் கைது செய்து காவலில் வைக்கட்டும். அம்மாவா சொன்ன ஆயிரம் ஆம்பளை பிள்ளைகளை பெற்றுடலாம்,
ஒரு பொம்பள பொண்ண பெத்தாலே போச்சே எஜமா அப்படி சொல்லாதீங்க நமக்கு இருக்குது ஒரே ஒரு பெண் குழந்தை அத கங்க வாங்கி விடலாமா இல்லை உனக்கு ஒண்ணும் தெரியாது உளறாத ஆமா சொல்லி நான் ஒண்ணும் உளறலீங்க உண்மையே தான் சொல்றேன் நம்ம அழுதழுது சாப்பிடாம மூஞ்சி எல்லாம் வீங்கி போச்சு ஆமா அம்மா மூஞ்சி வீங்கி போச்சுங்கிறதுக்காக வேண்டி காலனா கூட இல்லாத தரத்தர பயலு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் என் நெஞ்சிலடா வீங்கி போவோம் அதுக்காகத்தான் அந்த பொண்ணை அவள மனது தீர்மானம் பண்ண ஆண்ட முன்னேற்ற அது நடந்து போச்சுன்னா நானும் பொண்ணை அவளை காசி ராமேஸ்வரம்னு போய்கிட்டு இருப்போம் நீங்க காசி ராமேஸ்வரம் போறதுக்காக வேண்டி ஒரு பெண்ணை அநியாயமா கிணத்துல தள்ளிட்டு போறான்னு பாக்குறீங்களா कूपड़े மார்னிங் ஜெகதீஷ் குட் மார்னிங் ஜெகதீஷ் நீ சொன்னபடியே ஆயிடுச்சுல்ல இதுல இருந்து தெரிஞ்சுக்கோ நீதி இருக்குது நீதி எனக்கு அது அநீதி தான் செஞ்சிருச்சு ஜெகதீஷ் என்னால அந்த கொஞ்சம் கூட மறக்கவே முடியலையே குமார் நீ ஒரு பைத்தியக்காரன் இனி நீ செல்ல தலைக்கிறது தவறப்பா வேற ஒருத்த மனைவியான பிறகும் மறக்காம இருக்கிறது மடமையான காரியம் என் நிலைமையில நீ இருந்தா இப்படி பேச மாட்டே ஜெகதீஷ் எப்படியே நம்பிக்கை நாசம் செய்யலத்தை சதி செய்தே தீருவேன் அது உனக்கே பலிச்சுட்ட அனுபவிக்க சித்தமா இருக்கு எத்தனை காரியம் முடியணும் இல்லைன்னா பித்தனா புள்ளியில் அலையாம பிணமாகணும் ஓ அண்ணா அதுவானா நான் தடுக்கவே மாட்டேன் ஆனா ஒண்ணு சொல்றேன் நீதின்னு ஒண்ணு இருக்கு நிலகட்ட மனிதனை தண்டிக்கன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்ன சொன்னாலும் என் மனசை மாத்த முடியாது ஜெகதீஷ் நான் நினைச்சதை செய்தே முடிப்பேன் எப்படியும் என் வாழ்க்கையில குறுக்கிட்ட சங்கரன் வஞ்சிக்காம விடவே மாட்டேன் சங்கருக்கு குதிரை பந்தயம் டிப்பு கொடுத்தேன்
நீ கூட நல்ல ரசனை பண்ணி குமார், நீ செஞ்ச தந்திரத்தை தெரிஞ்சுக்காத சங்கர் நேர்மையோட நடந்தான். அதனால இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கிறான். ஜெகதி, உபதேசம் எனக்கு தேவையில்லை. எப்படி நான் நினைச்சதை முடிச்சே தீர்வேன். செல்ல சந்தோஷமாக வாழவே விட மாட்டேன். மீண்டும் சந்திப்பு வழக்கம் போலவே இருக்கும். அது போதும் போ. இவன் பஞ்சமா பாதகன் இல்ல, தசமகா பாதகன். எண்ணம் தனக்கே என்ற உண்மையை உணராத பெயர். என்னங்க போறான அவனை தெரியுமா உனக்கு? ஓ, நம்ம பொன்னைய பிள்ளை மகன் குமார் அவனே தான் போட்டிருக்கான். இவனை நாம ஒரு திட்டத்தை போட்டு நாசம் செஞ்சுட்டா போகுது. அதுதான் முடிவு. இருந்தாலும் டைம் கொடுத்து இவனை கெடுக்கலாம்னு பாக்குறேன். நீ சங்கர் கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி குமார் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே பழக சொன்னேன்னு சொல்லு. சரி தெரியுமா போ. இவன் செல்லத்தை எப்படி கெடுத்துறான் நான் பாக்குறேன். சந்தோஷந்தானி வாழிலே நமது வாழிலே இந்த உலகிலே. சந்தோஷந்தானி வாழிலே நமது வாழிலே இந்த உலகிலே. அன்று நான் மலர் நீ அன்பே இந்த உலகிலே. மேகம் நான் போகை நீ சந்தோஷந்தானி நீ வாழிலே தமது வாழிலே இந்த உலகிலே. சந்தோஷந்தானி நீ வாழிலே தமது வாழிலே இந்த உலகிலே. ஐயா, சங்கர் ஐயாவும் சின்னம்மாவும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க பாத்தீங்களா? கொடுத்து வச்சவ நல்ல மாப்பிள்ள கிடைச்சிட்டான். அந்த குமாருக்கு கொடுத்திருந்தா இப்படி எல்லாம் இருக்க முடியுமா? குமார், அட உன்னதாடா. என்னப்பா, எப்பவும் உங்களோட வரைய வல்லையா போச்சு. நீ இப்படி ஒரு வேலையும் இல்லாம ஊரை சுத்திக்கிட்டு திரிகிறது கொஞ்சமும் நல்லா இல்லடா. இது என் சொந்த விஷயம், தகப்பும் கூட தலையிட கூடாதா? யாரா இருந்தா எல்லாம் ஒரு அளவோட தான் இருக்கணும். குமார், கொஞ்சம் இங்க வந்துட்டு போடா. நான் சொல்றதை கேட்டுட்டு பிறகு உங்க இஷ்டம் போல செய்யடா. என்ன சொல்லி தொலைங்க. எனக்கோ வயசாச்சு, அதான் பார்த்தாலே தெரியுத. நீங்க சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இல்லடா. என்ன எதுக்கா? நீ தினமும் இப்படி வீட்டுல இருக்கிற பணத்தை கொண்டு போய் கண்டபடி தொலைக்காதடா. நான் படாத பாடுபட்டு சேர்த்து வச்ச பணத்தை பாழாக்காத குமார். இத சொல்லத்தான் கூப்பிட்டீங்களா?
இனிமே இப்படி கூப்பிடுறத நிறுத்திக்கங்க. இங்க பாருங்க, உனக்கோ கல்யாணம் காட்சின்னு அது வேற நடக்கணும். நீ நல்லபடியா இருந்தா தானடா எவனாவது பெண்ண கொடுப்பான். கல்யாணம் அது இனிமே எனக்கு எதுக்குப்பா? கட்டிக்கிட்டா கனகசபை பெண்ணத்தான் கட்டிக்கிறதுன்னு தீர்மானிச்சு வச்சிருந்தேன். அந்த ஆசை நிராசையா போச்சு. நானும் தான் உனக்காக எவ்வளவோ பாடுபட்டேன், ஏதோ முடியாம போயிட்டது. அதோட கனகசபை தங்க மகன் சங்கர் அவருக்கு முறப்பொண்ணாவும் போச்சு, அதனாலதான் விட்டு கொடுத்தேன். அதுக்காக என்ன என்ன செய்ய சொல்றீங்க? அப்ப இதுவரையில நான் சொன்னது உன் காதல ஏறலையா? பெரிய நியூசன்ஸ் ஆப்போச்சு. இனிமே வாரம் ஒரு முறை இங்க வர்றத கூட நிறுத்திக்க வேண்டியதுதான். என்னடா நான் கெஞ்ச கெஞ்ச மேல போயிட்டே இருக்கேன், நீ இங்க வர்றதால யாருக்கு என்னடா லாபம்? பேசா வராதே, இனிமே இந்த பக்கம் வந்தே உன் காலு ரெண்டையும் வெட்டிப்படுவீங்க. முதல்ல சொத்தை ரெண்டா வெட்டு. சொத்தையா நான் பிரிக்க சொல்றேன்? ஒரு நிலையில இல்லாம ஊதாரித்தனமா ஊர சுத்தி தெரிய உன்னிடமா ஒப்படைக்க சொல்றேன். நீங்க என்ன சொன்னாலும் முடியாதுப்பா. குமார், நான் சொல்றது கேளுடா. நாளைக்கு அவ்வளவையும் தொலைச்சிட்டு பரதேசியா ஆயிட்டேன்னா யாரா உன்னை கண்ணெடுத்து பார்ப்பாங்க? எவன்டா உனக்கு கை கொடுத்து உதவுவான்? தாயில்லா பிள்ளையாச்சேன்னு உன்னை எவ்வளவோ செல்வமா வளர்த்தேன். இந்த தள்ளாத வயசுல என் அருகில இருந்து அன்பு காட்டாம ஆஸ்திய பிரிச்சுக்கிட்டு போறேங்கிறீ, இது நியாயமா குமார்? இது நியாயமா? அதுக்காக நானும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஊரை சுத்திட்டு அலையிறது? ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கேன். பெத்த அப்ப நீங்களே மாங்கிட்டு சொத்தை கொடுக்க நம்பிக்கை இல்லைன்னா ஊர்ல இருக்கவன் எப்படிப்பா நம்புவான்? நாளைக்கே நீங்க சொத்தை பிரிச்சு கொடுக்கலன்னா நான் எங்கேயாவது உங்க கண்ணுக்கு மரவா போய் பழச்சுக்கிறேன். குமார், இங்க வாப்பா, நீ எதுக்காக போற? போக வேண்டியவன் நான் தான். நாளைக்கே வக்கீல கூப்பிட்டு பத்திரம் எல்லாம் உன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ண சொல்றேன். எனக்காக ஒரு காணி நிலமும் இந்த வீடும் போதும். உள்ள வண்டிக்கு நேரம் ஆச்சே. உங்க வேசி ரெண்டா கிழிச்சிட்டு இருந்தாங்க சண்டா பையில. வேட்டி ரெண்டா கிழிச்சா ஏண்டாது? என்னங்க புது வேசி அப்படியே ஜோடியா பொடியில் சொல்றீங்க? புச்சா கிளி கிளி வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டியா? ஓ, உருடஞ்சன் வெட்டி, அரடையன் சட்டை, காடையன் துண்டு, ஊதிடப்பா ஒண்ணு, பல்லு குச்சி ஒரு கட்டு, வண்டியில போக வச்சு காப்பி கீப்பி சாப்பிட தர்மாஷ் போட்டி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன். என்ன போட்டு? அதாங்க தர்மாஷ் போட்டி. அந்த சூடு ஆறாம இருக்குமே சண்டாளப்பையில. அதுக்கு அந்த பேராடா? வேற என்னங்க பேரு? இவ்வளவு நாள் அங்க இருக்கிறிய, இந்த கிராமத்துல இருந்து வந்தவங்கிறத நிரூபிச்சுட்டேன். அதுக்கு அது இல்லடா பேரு. வேற என்னங்க இந்த இது இப்படி இப்படி என்ன அடக்காடுத சமயத்துல நமக்கும் இல்ல ஓமா நின்னுக்குறச்சு. அதான்டா நீ சொன்னிய சூடு ஆறாம இருக்கும்னா. நான் சொல்லதானே அதே பேர் தான். நம்ம சின்னம்மாவுக்கு குழந்தை பார்க்கறதுக்குள்ள திரும்பி வந்துருவீங்கல்ல? என்ன சரியா போச்சு. ஆனா வியாபார விஷயமா போறேன், போற இடத்துல என்னவோ எப்படியோ எல்லாம் தான் ஆண்டவனை நம்பி தான் போறேன். குப்பை இரு போட்டிய பூட்டினா என்ன? இருங்க நானே போய் பாக்கறேன். முருகா, நான் நினைச்சதெல்லாம் நடந்து போச்சு. இன்னும் என் பொண்ணுக்கும் நான் நினைக்கிற மாதிரி ஒரு ஆம்பளை குழந்தையும் பிறந்துட்டா உஷ்ன்னு மண்டையை போட்டுருவேன். நீங்க இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. முன்ன என்னடா சின்னம்மாவுக்கு கல்யாணம் ஆகட்டும் மண்டையை போடுறேன் அப்படின்னீங்க, இப்ப என்னடா ஆம்பளை குழந்தை புறக்கட்டும் அப்படிங்கிறீங்க. பேச்சுல ஒரு நிச்சயம் வேணுங்க. முறை முறை அவசரம் பிடிச்ச மாதிரி சிச்சே. என்னடா சிரிக்கிற? விளையாட்டுக்கு சொன்னாங்க. ஏண்டா நான் மண்டையை போடுறது உனக்கு விளையாட்டா இருக்குதா? ஆமா, சொன்னா சொன்ன அப்படி நடந்து மாட்டோம். பேசாம ஒருவேளை போல ஒருவேளை இருக்காது. அப்பா கொண்டு போற பொட்டியில அந்த ஓவர் போட்டு வச்சிருக்கேன். பொட்டியிலதான் எல்லாம் ஓவரா இருக்க. அப்புறம் போட்டோ எங்க வைக்கிறது? ஒரு மட போய் அவன்கிட்ட போய் சொல்றிய நடே பாரு. எங்கம்மா சங்கர்? பாக்கி வசூலுக்காக வெளியில போயிருக்காருப்பா. ஆமா, நான் தான் அனுப்பிச்சேன், அதை கூட மறந்துட்டேன். பாரு, சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். சரி சரி, புறப்படுவோம். நேராச்சு. ஒன்னும் வேணாமா, சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வா வா, மறந்துட்டேன். அம்மா, நூல் விலையெல்லாம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, நுங்கி விலையை கொஞ்சம் குறைச்சு வாங்க சொல்லு. ஏன்னா சங்கருக்கு வியாபாரத்துல அவ்வளவு அனுபவம் இல்லை. அம்மா, நீ உடம்பெல்லாம் ஜாக்கிரதா பாத்துக்கணும். சங்கரை வெளியில அலைய விடாத. ஆனா பாக்கிக்காரன் பாக்கி கொடுக்கல, பத்து தடவையாவது நடந்தாவது வாங்கிட சொல்லு. கொடுக்கலன்னா பாண்ட தூக்கி கோட்டை போட சொல்லு. பார்த்தமா, வண்டிக்கு நேரம் ஆச்சு. டேய் குப்பு, ஐயா குதிக்காத. வண்டியில சாமான எடுத்து வச்சுட்டியா? இல்ல, ரெடியா இருக்குங்க. இல்லை, இந்த பாரு, வீட்டை ஜாக்கிரதா பாத்துக்க. உன்னை நம்பித்தான் போறேன். தூரம் தொலை விட்டுக்கு. ஆமா, தோட்டத்துல இருக்க மாங்காய் என்ன பண்ண போற? மாங்காயவா? இல்ல இல்ல, மூதேவி என்னடா பண்ண போறேன்ற? வீட்டுக்கு ஊறுகாய போட்டுட்டு மிச்சத்தை வித்துடு. வித்த சில்லரை லோனுக்கு அனுப்பிச்சிடட்டுமா? இங்க அம்மா கையில கொடுக்கட்டுமா? சத்தியம்மா, இப்ப சொன்னிய ரெண்டுல ஒண்ணு ஏதாவது செய்ய, அதை விட்டுட்டு ஓன் பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. வண்டிக்கு நேரமாச்சு, வண்டிக்கு நேரமாச்சு.
ஒரு ஆளை போட்டு இத்தனை பேரை சேர்ந்து அடிக்கிறது, இதுலதான் உங்க ஒத்துமையா? அடிக்கிறதா? இவன் ஏமா ஒழிக்க வேணாமா? என்னடா அப்படி செஞ்சிட்டான்? இவன் செஞ்சத சொன்னா நீங்க கூட போங்க அடிப்பீங்கண்ணே. டேய், நான் உன்ன மாதிரி மிருக இல்லடா, எனக்கு கொஞ்சம் புத்தி இருக்கு. என்னதான் ஒரு மனுஷன் தப்பு செஞ்சாலும் இத்தனை பேர் சேர்ந்து அடிக்கிறதவனே? இவன் பெரிய துரோகின்னு இவனை இதோட விடக்கூடாது. அவன் என்ன துரோகம் செஞ்ச அத சொல்ற? அண்ணே, இந்த சோதா போய சூதாடுற தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி பாட்டு பக்கம் பண்ணிருக்கான். ஓஹோ, சூதாட கூடாதுன்னு சொல்றதே தப்பா? சொல்லிட்டு ஆயி போச்சா? அது போல சொல்றவங்க நடக்க வேணாமா? இந்த பாட்டு புத்தகம் வித்த காசு இவன் என்ன செய்யறான் தெரியுமா? என்னடா செய்யறான் அத சொல்ற? அண்ணே, குதிரை பந்தயத்துக்கு போய் காசு எல்லாம் தொலைக்கிறானே. சூதாட கூடாதுன்னு புத்தகம் போட்டு ஊர்ல உபதேசம் பண்ணிக்கிட்டு இவன் சூதாடலாமா? அது குத்தமா? வேண்டாம். அவன் பழகிட்ட சூதாட்டத்தை மறக்க முடியாம கஷ்டப்படுற மாதிரி மத்தவங்க படக்கூடாதுன்னு எடுத்து நன்மையை சொல்றான். இது தப்பா? அப்ப சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா? சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கிளறி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க, இல்லன்னா போங்கடா. அதுக்காக இல்லன? எதுக்கா இருந்ததா என்னடா? இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அடிச்சு கொண்டுடுங்க, நாடு உருப்பிட்ட மாதிரிதான். அதனாலதான் நாகரிகமும் வளரல, நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றது என்னமா சர்தான்? சர்தான்னு சொல்லிட்டு போதாது தம்பி. நல்லத சொல்றவன நாட்டுல வாழ வைக்கணும்ன்ற உண்மையான எண்ணம் உங்களுக்கு எல்லாம் இருந்தா ஆளுக்கு ஒரு புஸ்தகம் வாங்கி அவன் ஆதரிங்க. நாங்க அது உண்டுங்களா? ஏன்டா உழுத உழுதன்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம பணம் வாங்காம உழுத மாதிரி நாங்களும் காசு கொடுத்தாண்ட வாங்கி சாப்பிடுறோம். காசி என்ன பிரிச்சு? காசி அது இன்னைக்கு போக நாளைக்கு வரும். மனுஷனுக்கு குணம் தானே பிரிச்சு? குணம் பெருசுன்றவன் ஏன்டா பணத்துக்கு பிச்சை எடுக்கிற? அந்த நிலைமைக்கு நீங்க கொண்டுட்டு வந்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்க இருக்கிற இந்த வீடு யாரு கட்டின தெரியுமா? யார் கட்டினது? யாரா தெரியா சொல்ற? மண் குடிச்சல வாழ்றானே தொழிலாளி, அவன் கட்டினது. அவன் எந்த குடிச்சல வாழ்ந்தா எனக்கு என்ன? பணம் வாங்காமையா கட்டணும்? சாயந்தரம் ஆனவனே செல்லி எண்ணிக்கிட்டு தான் போயிருக்கான். ஒவ்வொரு பயிலும் பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். போட நம்ம நாட்டுல எண்ணி பார்த்தா 400 பணக்காரன் கூட தேர மாட்டான். இவனுங்க நடனா சதா அவனுங்களையே திட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பொறாம பிடிச்ச பயலுக்கு ஒவ்வொருத்தன் ஒரு நாட்டை பணக்கார நாட ஆக்கணும்னு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறான். இங்க என்னடானா இருக்கிற பணக்காரனையும் பிச்சைக்காரன் ஆக்குறதுக்கு திட்டம் திட்டுறானுங்களா? அதுக்கு பேர் என்னடான்னா சரிசமானமா வாழ்றதான். புரியாத பயலுக்கு சரியா சொன்ன தம்பி. ஒரு பேச்சுனாலும் கன கச்சிதமா தான் சொல்றேன். வாங்க, பேங்கர் முனியாண்டி பிள்ளையா? டே மாயாண்டி, விசேஷம் ஒண்ணும் இல்ல, ஏதாவது ரகசியமா இருந்தா உங்க மனசு பிள்ளைய வச்சுக்கோங்க, சொல்லாதீங்க. நீங்க ஒரு கூத்து தம்பி. இதுல என்ன ரகசியம்? அதான் நம்ம சங்கர் பயலுக்கு 1,00,000 ரூபாய் ரேசல் அடிச்சது, அது நம்ம குமார் கொடுத்த டிப்புன்னு கேள்விப்பட்டேன். உண்மைதானே? உண்மைதா? அது மாதிரி நமக்கு ஒண்ணு அடிச்சா எப்படி இருக்குன்னு ஆசை வந்துடுச்சு. ஆசை வந்துடுச்சா? அப்ப சரிதான். நீ ஒரு கூத்து தம்பி, எப்ப பார்த்தாலும் வேடிக்கையா பேசிக்கிட்டு. நான் எதுக்காக சொல்றேன்னா, 5 ரூபாயில இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா அதை ஏன் விட்டு வைக்கிறதுன்னு கேக்குறேன். விடக்கூடாது, புடிச்சு பாருங்க. அதனாலதான் குமார் தம்பிய பார்த்து ஒரு டிப்பு வாங்கிட்டு போலாமே இங்க தேடிட்டு வந்தேன். அப்ப அவனை போய் தேடி பார்த்து என்னது டிப்பு? டிப்பு, அந்த டிப்பு பார்த்து வாங்கி சட்டுப்பட்டு போங்க. ஆமா தம்பி, வழிய வரதை ஏன் விடுதானே? போங்க. ஐயோ பாவம், அவரை போய் எங்க குமாருக்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்க, வீணா கெட்டு போயிடுவாருங்க. கிடட்டும், நல்லா கிடட்டும். நானும் வாய புழக்கறேன். இங்க வந்தா பார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு பிச்சைக்காரன், அவனை விட பெரிய பிச்சைக்காரன். இவனுக்கு இருக்கிற சொத்தே போதும். அதிக ஆசை, அதிக ஆசை இருக்கிற பசங்க பூரா அழியணும், அழியணும். ஹலோ, ஹலோ சங்கர், குட் மார்னிங். குட் மார்னிங் குமார். கமிங் கமிங், டேக் அ சீட். தேங்க்ஸ். என்ன சங்கர் சம்சாரம், குழந்தை எல்லாம் சௌக்கியம் தானே? சௌக்கியம் தாங்கம்மா. நான் வெளியே போயிருந்த சமயம் நீ வந்து தேடிட்டு போனதாக குப்பை சொன்னான். ஆமா ஆமா, உடனே நேரம் உங்க வீட்டுக்கு போனேன். அங்க உங்க அப்பா மட்டும்தான் இருந்தாரு. அவர் தான் சொன்னாரு நீ கிளப்ல இருப்பேன். அங்க போய் தான் இந்த அட்ரஸ் தெரிஞ்சுக்கிட்டு நேரம் இங்க வந்தேன். ஆமா, இந்த ரூமுக்கு நீ எப்ப வந்தே குமார்?
அது தெரியாத உனக்கு நான் எங்க அப்பா கிட்ட இருந்து பாகம் பிரிச்சுக்கிட்டு தனியா வந்துட்டேன். இந்த விஷயத்தை உங்க அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பாவுக்கு அனுசரணை இல்லாம ஏன் குமார் இப்படி பாகத்தை பிரிச்சு? அது ஒரு பெரிய கதை. அதை விடு, உங்க மாமா சிலவனுக்கு போனதுக்கு அப்புறம் லுங்கி வியாபாரம் எல்லாம் எப்படி இருக்கு அதை சொல்லு. ஏதோ சுமாரா தான் இருக்கு. இந்த வியாபாரத்துல எனக்கு அதிக அனுபவம் இல்லாதனால ஒரு 5000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. அப்படியா சங்கதி? நீ சொன்னது இப்ப எனக்கு நல்லதா போச்சு சங்கர். இல்லைன்னா நான் இந்த வியாபாரத்துல ஈடுபடுறதா இருந்தேன். இது விஷயமா ஐடியா கேட்கத்தான் வீட்டண்ட வந்தேன். இந்த மாதிரி நஷ்டம் ஏற்படுற வியாபாரம்னா அது நமக்கு தேவையில்லை. பண நஷ்டத்தோடு போனாலும் பரவாயில்லையே குமார். அதோட எனக்கு இப்ப மன கஷ்டமும் இல்ல ஏற்பட்டு போச்சு. சிலோன்ல இருந்து மாமா வந்து இதை கேள்விப்பட்டாருன்னா என்னை கண்டபடி திட்டுவாரு. அதுக்குள்ள இது எப்படியாவது சரி கட்டணும்னு நான் எவ்வளவோ பாடுபடுறேன். ஒண்ணுமே நடக்கல. இதுக்குத்தானா இவ்வளவு கவலை? 5000 என்ன, 50000 வேணும்னாலும் சமாளிச்சுட்டா போகுது. அது எப்படி குமார்? தரத்தரங்களை தனவந்தனாக்கும் பந்தய பூமி இருக்கிற வரைக்கும் நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சங்கர். குதிரை பந்தயமா? ஏன் இப்படி அதேரியப்படுற? உன் மனக்கஷ்டத்தை போக்கு அதுதான் சரியான மருந்து. எப்பவுமே குறுக்கு வழியில பூந்தா தான் நறுக்குன்னு பணத்தை சம்பாதிக்க முடியும். நாளைக்கே எனக்கு தெரிஞ்ச குதிரை ஓனரை சந்திச்சு முன்ன கொடுத்த மாதிரி ஒரிஜினல் திப்பா கொண்டு வந்தாரு. ஒரு 2000 அதுல வச்சு அழுத்து. ஒருவேளை அது போயிடுச்சுன்னா? இப்படி அபசவனமா பேசினா அதுக்கு முடிவே இல்லை சங்கர். ஏதோ நீ கஷ்டப்படுறியன்னு ஒரு வழி சொன்ன, பிறகு உன் இஷ்டம். சரிக்குமா, உன் இஷ்டப்படியே செய். அப்ப பணத்தோட நாளைக்கு ரேஸ் கோர்ஸ்ல வந்து மீட் பண்ண அங்க தர்றேன். தேங்க்ஸ். நான் வரேன். வணக்கம். வணக்கம். என்ன டிப்பு? என்ன தம்பி சௌக்கியமா? யாரது? ஓ, முனியாண்டி பிள்ளையா? வாங்க வாங்க. ஏது இந்த பக்கம் ஒரே அபூர்வமா இருக்க? நீ ஒரு கூத்து தம்பி. தம்பிய பாக்குறதா அபூர்வமா இருக்கு. நான் என்ன, வீட்டை விட்டா பேங்க், பேங்க விட்டா வீடு, இது ரெண்டையும் விட்டா கோர்ட். ஆமாமா, உங்க மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்கிறதுனால தானே கோர்ட்டுக்கு கேஸும் வக்கீலுக்கு பீஸும் பேப்பருக்கு நியூஸும் வள்ளிசா கிடைக்குது. நீ ஒரு கூத்து தம்பி. இந்த காலத்துல கடன் வாங்கினவன் எதை ஒழுங்கா திருப்பி தர்றான்? நம்ம பணத்திலேயே உடலை வளர்த்து நம்மளையே உதைக்க வரோம். கரெக்ட். இதெல்லாம் உத்தேசிச்சுதான் நான் பேங்கையே. அதுக்கு என்ன மூடிட்டா போகுது? உலகத்துல வேற பிசினஸ் ஆயில்ல. அப்படி சொல்லுங்க தம்பி. இந்த மாதிரி தைரியம் சொல்றவங்க இந்த காலத்துல ரொம்ப குறைச்ச பாரு. போன வருஷம் சங்கருக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு டிப்பு கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் இந்த இடவு பேங்க் எதுக்குங்கிறேன். வேண்டியது இல்ல. என்ன தம்பி யோசிக்கிற? வேற ஒண்ணும் இல்ல. டிப்பு எப்ப கொடுக்கலான்னு தான். எப்ப? என்ன தம்பி, இப்ப கொடுத்தாலும் சரிதான். உங்களுக்கு இந்த வாரம் வேணாம், அடுத்த வாரம் கண்டிப்பா தர்றேன். ஆனா ஒரு விஷயம் என்ன, நல்ல குதிரையா பார்த்து சொல்றவனுக்கு ஏதாவது கொடுத்துட்டா போகுது. ஆனா ஒண்ணு தம்பி, பணம் குடுக்கற பத்தி கவலை இல்ல. அவனை ஓடுற குதிரையா பார்த்து சொல்ல சொல்லு. அவன் பாட்டுக்கு ஊர்வல குதிரைய சொல்லிட போற, அப்புறம் நம்ம லைஃப் ஊர்வலமாயிட போகுது. அப்ப நீங்க புறப்படுங்க. புறப்படுமா? அப்ப நான் வர்றேன் தம்பி. ஏன் தம்பி, கோப்பாவுக்கும் உனக்கும் பாத பிரிவினை ஆனதாக கேள்விப்பட்டேன். நல்ல ஐடியா தம்பி. அப்படியா? ஆமா தம்பி. நான் ஏன் கேட்டேன்னா, என் சம்சாரத்து கூட பிறந்த தங்க ஒருத்தி கல்யாணம் சும்மாதான் இருக்கான். அவதான் என் மாமனாருக்கு லாஸ்ட் பொண்ணு. வயசு 16 அல்லது 17 இருக்கும். தம்பி, பொண்ணு பாக்குறதுக்கு மூக்கு முழியும், என்ன அழகு தெரியுமா? ஆறு கொடுத்து செஞ்ச மாதிரி அழகு. அடவே, அவ்வளவு அழகா? நீ ஒரு கூத்து தம்பி. அவ அழக நான் சொன்னா நல்லா இருக்காது. நேர்ல பார்த்தா நீயே புரிஞ்சுக்குவேன். இப்ப பொண்ணு எங்க இருக்கு? பொண்ணு ஊர்லதான் இருக்கு. ஆனா அவன் போட்டா என் வீட்டுலதான் இருக்கு. அப்படியா? நாளை மறுநாள் கண்டிப்பா வந்து பாக்குறேன். நாளையா? நான் சொன்ன டிப்பு விஷயம் அத மறந்துடாத தம்பி. மறக்கிற பழக்கத்தை நஞ்சா நினைக்கிறவங்க நானு. என்ன சுந்தரி, வேற யாரோ பயந்து யாரும் இல்ல. எல்லாம் நம்ம பொண்ணா உள்ளமான்தான். அதாவது தம்பி கிட்ட கல்யாணம் விஷயமா கலந்த ஒப்ப அனுப்பிச்சிருக்காரு கவுந்தரி போட்டார். சௌந்தரி இந்த அம்மா தங்கையா? ஆமா தம்பி. இவளை பார்த்தா அவ பார்க்க வேண்டியது இல்ல.
குமாரானதான் எனக்கு இந்த ஆஸ்தி எல்லாம் கிடைச்சது.
நான் ஆசைப்பட்ட பொண்ணையும் கட்டிக்கிட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சிநேகிதனை எப்படி மாயாண்டி நான் பகைச்சுக்கிறது? அப்படி இப்படின்னு இன்னும் என்னென்னமோ சொன்னாருங்க, அவ்வளவுதான். அது போதும். முன்னெச்சரிக்கை செய்த முட்டாள்தனமா நடந்துட்டாங்க. குமார் வார்த்தையை நம்பி குதிரைப்பந்தய விளையாட்டுல மறுபடியும் சங்கர் விளையாட இறங்கிட்டான். இனி அவன் வாழ்க்கையில மீளவே முடியாது. சூழலிலே அகப்பட்ட படகு மாதிரி தான் அவன் கதி. என்ன மிஸ்டர் கேதி? குமார், உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் இங்க வந்தேன். என்ன விஷயமும்? மறுபடியும் குதிரை பந்தயத்துல சங்கர சரிய வச்சுட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்? மனிதனை மனிதன் தாழ்த்துவதற்கு சாமர்த்தியம் தேவையில்லை குமார், அதை உயர்த்துவதற்கு உபயோகப்படுத்து. எவனையும் எந்த நேரத்திலும் கெடுத்துவிட என்னிடத்திலே சாமர்த்தியம் இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் யாரையும் உயர்த்துவதற்கு என்னிடத்தில் சாமர்த்தியம் இல்லையே என்று வருந்துகிறேன். நீ வேதாந்தி ஆயிட்ட ஜெகதீஷ், இனி நீ இந்த உலகத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நீயா நானா என்பதை இந்த உலகம் கூடிய சீக்கிரம் தீர்மானிக்கும். நீதான் பேச்சில வெல்வாயனாச்ச, உன்கிட்ட யாரால பேச முடியும்? சரி, நான் வர்றேன். அலைகடல் எவ்வளவுதான் சீறி எழுந்தாலும் நிலாவின் வெளிச்சத்தை மறைத்துவிட முடியாது குமார். பாவம், ஒன்றுமே தெரியாத சங்கரை குதிரை பந்தயத்தில் இழுத்துவிட்டு நீ வகுத்த திட்டத்தை சாதித்து விடலாம் என்று பார்க்கிறாய். ஒரு காலம் முன்னால் முடியவே முடியாது. பூச்சிகளுக்கு தவளையும் தவளைக்கு பாம்பும் பாம்புக்கு கருடனுமாக பகை உண்டாக்கி உயிர் உடிக்கும் போக்கை இயற்கையை அமைத்து விட்டது. அதன்படி சங்கர் ஒரு தவளை, நீ ஒரு பாம்பு, நான் ஒரு கருடன். இதில் வெற்றி யாருக்கு என்பதை நான் பார்க்கிறேன். யாரது? பதில் சொல்லாம கதை தட்டிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இத வந்துட்டேன். ஏன் பயப்படுற சுந்தரி? ஒண்ணுமில்லை, அவர் வெளியே போயிருக்காரு. நான் அது தெரிஞ்சுதானே இப்ப இங்க வந்திருக்கேன். அன்னைக்கு நீ உன் புருஷன்கிட்ட என்ன பத்தி பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுக்கிட்டு தான் இருந்த. பாம்புன்னு நீ எனக்கு அழிச்ச பட்டத்தை செயல்ல காட்டத்தான் சந்தர்ப்பம் பார்த்து. தெரியாம எதை உழவிட்ட? சாகசம் பலிக்காது சுந்தரி. நீ காலேஜ் வாழ்க்கையில எனக்கு எழுதிய காதல் கடிதத்தை இன்றைய கடிதமா மாத்தி வச்சிருக்கிற வரைக்கும் அஞ்சு வருஷங்களுக்கு முன்னே எழுதிய அந்த கடிதமா? அதே கடிதம் தான். அது மனமாகாத போது நடந்த மடத்தில் காதலிப்பது ஒருத்தனை, கணவனா வரைப்பது மற்றொருத்தனையா? என்னைக்கோ நடந்தது நெஞ்சில வச்சு வஞ்சம் தீக்கிறது பஞ்சமா பாதுகுமா? பஞ்சமா பாதகம்? அன்னைக்கு உன் கணவன் கிட்ட என்ன பத்தி படிச்சு பேசினது மட்டும் பாதகம் இல்லையா? பெண் புத்தியான ஏதோ தவறுதான் பேசி நான் இப்ப வாழ என் வாழ்வை கெடுத்துறாதீங்க அண்ணா. அண்ணா, இது என்னடி புதுமரப்பட்டம்? பெண்களுக்கு தேவை கருப்புத்தான், இது உனக்கு தெரியாததா? தெரியும் சுந்தரி, தெரியும். ஒரு முறை மனச பறிகொடுத்தாலும் கெட்டவ கெட்டவதான். எப்படி இந்த கடிதத்தை உன் கேட்டு கணவன் கிட்ட காட்டி உன்னை வாட்டி வதச்சு பழி வாங்காம போக மாட்டேன். குமார் இல்ல சுந்தரி, பாம்பு. உன்ன பழி வாங்க வந்துருக்கு. நான் உன்னை ரொம்ப கெஞ்சி கேட்டேன், அந்த கடிதத்தை மட்டும் என் கணவன் கிட்ட காட்டிடாதுமா? சரி, வாய்ஸ்படியே செய்யறேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. நிபந்தனையா? ஆமா, 20,000 ரூபாய் இப்பவே கொடுத்தாங்க. ஐயோ தெய்வமே, இது என்னால முடியற காரியம் இல்லையே குமார். சுந்தரி, நீ ஒரு பேங்கர் மனைவிங்கிறது ஞாபகத்துல இருக்கட்டும். ஒன்னா ரெண்டா 20,000 கேக்குறீ? நான் இதை எப்படி குமார் சாதிப்பேன்? சாதிக்கிறது உன் சாதுரியத்துல இருக்கு சுந்தரி. சிறுக சிறுக கொடுத்தாலும் பொறுமையோட வந்து பெருமையோட வாங்கிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்? அப்ப எடு பணத்தை. இப்போ 1,000 தான். அது போதும், மீதி 19 பல தவணைகள்ல கொடுக்கல. இது நியாயமா? நீங்க இப்படி செய்யலாமா? என்ன செல்லம், 5,000 ரூபாய் நஷ்டத்தை ஈடுகட்டுறதா நினைச்சு 20,000 தொலைச்சது இல்லாம மறுபடியும் ரேசுக்கு போறீங்க? கோபப்படாத செல்லம், நான் சொல்றத கேளு. மாமா வந்து இவ்வளவு பணம் இப்படி போச்சுன்னு கேட்டா இதுக்காகத்தான் அப்பவே சொன்னேன். பேசாம இருந்திருந்தா அந்த 5,000 போயிருக்கும். எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லி சரி கட்டி இருக்கலாம். தெரியாம தவறு செஞ்சிட்டேன் செல்லம். அதுக்காக
மேல மேல தவறு செய்துகிட்டே போறதா? அப்பா வந்தா நான் பதில் சொல்லிக்கிறேன். நீங்க இனிமே எங்கேயுமே போக வேண்டாம், எதுவுமே சமாளிக்க வேண்டாம். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதே, அது எனக்கு அவமானம். தயவு செய்து இன்னைக்கு மட்டும் என்ன போகுது, எப்படி இன்னைக்கு ஜெயத்தோட திரும்புறேனா இல்லையான்னு பாரு. வரப்படலாமா? வயஸ் நான் ரெடி வரேன் செல்ல. அத்தா என்ன செல்ல? கொஞ்சம் இப்படி வந்துட்டு போங்களேன். பேசிட்டு வாப்பா, நான் வெளியே இருக்கேன், சீக்கிரம் வா. என்ன செல்ல ஏன் கூப்பிட்டேன்? அத்தா நமக்கு இருக்கிற கௌரவம் அந்தஸ்து நினைச்சு நிக்கணும்னு இவனோட மட்டும் பழகாதீங்க அத்தா. இதுக்காகத்தான் நான் போகும்போது அவசரமா கூப்பிய? நான் யாரோட பழகினா தான் அவன் தான் கெடுக்கிறான் நினைக்கிறேன். சேச்சே இப்படி எல்லாம் சொல்லாது, அது தப்பு செல்ல. இந்த உலகத்துல யார் தான் நல்லவங்க, எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல கெட்டவங்க தான். நான் வர்றேன். நீங்க ஏண்டா உங்க பெரிய ஏஜமா? இவனை கேட்டது தப்பா போச்சு போட்டிருக்கேன். டேய் செத்தது உண்மைதானான்னு கேக்குறேன். செத்ததுல பொய் வேற இருக்குங்களா? நீ ஒரு கூத்துடா. டேய் சில சமயம் உயிரோட இருக்கவனி செத்து போயிட்டான்னு பரளி பண்றது உண்டு, அது மாதிரியான்னு கேட்டேன். அப்படி ஒண்ணு இல்லைங்க, உண்மையிலேயே செத்து போயிட்டாருங்க. எப்படி செத்தாரா? எப்படி செத்தாரா? ஆமா செத்து போயிட்டாரு. என்ன வியாதியில செத்தாருன்னு கேக்குறான்டா? மனோவியாதி தான். அவரு கூட மனோவியாதி? உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏய் மனசு இருக்கவனுக்கு தாண்டா மனோவியாதியா இருக்கும். நான் அதுக்கல ஆசி இருக்கு, பாசி இருக்கு, எல்லாம் எங்க இருக்கு? சின்ன சொத்து அது அங்கேயே நிக்குது. இங்க இருந்த சொத்து, பேங்க்ல இருந்த பணம் எல்லாத்தையும் அங்க சின்ன ஏஜமா குதிரை பந்தயத்துல தோத்துட்டாரா? ஆமாங்க, அத கேள்விப்பட்ட எங்க பெரிய ஏஜமா அதிர்ச்சி தாங்காம மாரடைச்சு செத்து போயிட்டாருங்க. அப்ப நான் நினைச்சே சரியாரம் போச்சு. என்ன செத்து போட்டோம்னா? நான் ஏண்டா அப்படி நினைக்கிறேன், அவன எண்ண அவன் அவன அழிச்சுக்கிட்டு போகுது. எப்போதுமே இந்த பெரிய மனுஷங்களுக்கு எல்லாம் வேற ஒரு பெரிய மனுஷன் கெட்டு போயிட்டான்னா அதை கேட்டு சந்தோஷப்படுற ஒரு அலாய் திருப்தி உங்களுக்கு செல்ல. என்னத்தா இப்படி வருத்தப்பட்டுகிட்டே இருந்தா? இறந்தவங்க திரும்பி வரப்போறாங்க. இருந்தாலும் மனம் கேட்கலையாத்தா. என்ன செய்யறது செல்ல? விதி நம்ம வாழ்க்கையில விசித்திரமா விளையாடுது. அவர் இப்படியாக காரணமே நான் தான். நிறைஞ்சிருந்த ஆஸ்தி இந்த பாவியான நீராயிட்ட. இப்போ அதெல்லாம் நினைச்சு வீணா ஏன் கவலைப்படுறீங்க? போனது போச்சு. போக விட மாட்டேன் செல்ல. ஒன்று போன ஆஸ்தி மீள வேண்டும், இல்லை நாம இன்னொரு மாள வேண்டும். பயப்படாத செல்ல, மன உறுதி தான் மனிதனை உயர்த்தும். நீ தடை செய்யாம இந்த சங்கிலியை காட்டி கொடு. கடைசி கடைசி என்ற வார்த்தையை கேட்டு கேட்டு என் காதையை புளிச்சு போச்சு. அப்பா உயிரோடு இருக்கும் போதுதான் அவருக்காக பயந்து கணக்கு சரி கட்டணுமே சொல்லி இருந்த பணத்தை எல்லாம் தொலைச்சிங்க. இப்ப யாருக்காக பயந்து மேலும் இந்த மாதிரி எல்லாம் செய்றீங்க? ஊராருக்கா? நாலு பேர் மத்தியில நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி நலிந்து போச்சுன்னு ஏளனமா பேச நான் இடம் கொடுக்க மாட்டேன். அதுக்காக பாண்டவர்களை பஞ்சையாக்கி அந்த சூதாட்டத்தையே இன்னும் நம்புறீங்க? பயங்காத சீக்கிரம் கூட. நான் போகும்போதெல்லாம் இப்படியே அழுதழுது என்ன மன நிம்மதி இல்லாம அனுப்பித்தான் எல்லாமே பாழா போச்சு. பெற்றோரும் சதமல்ல, நாடும் சதமல்ல, பொதுவா சொல்ல போனா எதுவுமே சதமல்ல. இன்றைக்கு பறை நாளைக்கு பறந்தெல்லவோ சதமல்ல.
ஒண்ணுமே சதம் இல்லைன்றவன் தின்ன மட்டும் சதமா? யார் நீ? சாமியாருங்க. சாமியாரு கிண்டல் பண்றிய? நான் உன்ன யாருன்னு கேட்டா சாமி யாருன்னு என்னைய கேக்குறிய? வந்து இது நான் சன்னியாசிங்க. முதல்ல சொன்னது அது சன்னியாசிங்களுக்கு பெரியவங்க வச்ச மாத்து பேர் சாமி யாருன்னு. சாமி யாருன்னு யார் வச்சாங்க? அதான் சாமி யாருன்னு ஜனங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்றதுக்காக வேண்டி. யாரு சாமி சொல்லு பாப்போம். அட கடவுள், இப்ப நான் என்ன பதில் சொல்றது? சொல்லட்டுங்களா? சொல்லு. கிருஷ்ணர், முருகர், பரமசிவர் இதெல்லாம் எங்க அப்பா அம்மா சொல்லிருக்காங்க. அப்போ சாமி யாருன்னு தேடுற? ஆமாங்க. நீ ஒண்ணு தேட வேணாம். இது எவ்வளவு காலத்துக்கு முன்னால பெரியவங்க எல்லாம் சேர்ந்து சாமி யாருன்னு சொல்லியாச்சு. அதனால அந்த வேலையை விட்டு வேற வேலை ஏதாவது இருந்தா பாரு. ஆமா, சாமிக்கு என்ன வயசாச்சு? என்ன ஒரு 20-25 உள்ள. ஆஹா, பிஞ்சு சாமியார் போல் இருக்கு. ஆமா, இந்த தொழில் சுலபமா இந்த உடனே இதை கையாளுற போல் இருக்கு. இதுலயும் ஏகப்பட்ட சிரமம் இருக்குது. இதுக்கெல்லாம் வயசு, படிப்பு, நல்ல எண்ணம், யோகிதை எல்லாம் வேணும்னு பெரியவங்களே சொல்லி இருக்கிறாங்க. அதனால வேற வேலை ஏதாவது செஞ்சு சாப்பிடுது. ஐயா, வேற வேலை கிடைக்கிறீங்களே? சாமி யாருன்னு தேடுற மாதிரியே வேலையை தேடி இருக்கு. அதனாலதான் வேலை கிடைக்கல. என்னடா இப்படி எல்லாம் பேசுறானே, நாஸ்திகம் நினைச்சிடாத. என்ன போல ஆஸ்திகம் உலகத்திலே கிடையாது. அது போனா போட்டோம், நான் வேலை கொடுத்தா ஒழுங்க சரியா? ஐயோ, தங்க தங்கமா செய்யறாங்க. தங்கங்க செய்ய வேணாம், வேலை செய்யறியா? உன் பேர் என்ன? சிங்காரம். சிங்காரம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற. எந்த ஊரு? மலையாளங்க. மலையாளமா? தமிழ் நல்லா பேசுற. என்ன வேடிக்கை இருக்க? நான் நாடகங்கள்ல வந்திருக்கேன்ல. அதான் டக்குன்னு வேஷத்தை மாத்தி இருக்கிற. அது போனா போட்டோம், இந்த காவி உடை எல்லாம் கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு இங்க வேலை பாரு. அப்புறம் வேலையே செய்ய வேணான்ற எண்ணம் தோணும் இல்ல, அப்ப இத தூக்கி மாட்டிக்கிட்டு வெளியே போயிடு. மாயாண்டி என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, இவன் அழைச்சின் போய் சாப்பாடு போட்டு நேத்த நாம போட்டோம் பாரு ஒரு திட்டம், அதுக்கு இவனை தயார் பண்ண போயிட்டு வா. சிங்காரம், இங்க ஒரு நாடகம் நடத்தலாம்னு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன். அதுல உன்னதான் வில்லனுக்கு வில்லனா போட போறேன். ஒண்ணு போட ஒண்ணு கருதும் போ. இவரு கூடங்களா? ஆமா, சும்மா போ, பரவாயில்ல போ. என்ன தேவி, பலமான சிந்தனைய? சிந்தைய போக முடிஞ்சு இப்ப செயலாற்ற தொடங்கிட்டேன் குமார். நானும் அப்படித்தான். நம்ம செயல் பூரா இப்ப ஜெயமாயிட்டே வருது. லட்சாதிபதியா இருந்த சங்கரை பிச்சாதிபதியாக்கி பழைய நிலைமை கொண்டாந்து அவன் இருந்த வீடு இன்னைக்கு மாறுவாடிக்கு சொந்தம். சூதாடி மாந்தர்களில் சுகவாழ்வும் ஒரு நாளில் போகுமெனல் பாரதிந்த உண்மையென்றோ. சொல்ல முடியாத துன்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை. முடியாத துன்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை. நல்ல மனிதரும் வஞ்சகராகி கள்ள வேலைகள் செய்த கதை. நல்ல மனிதரும் வஞ்சகராகி கள்ள வேலைகள் செய்த கதை. சிலர் கொள்ளை லாபத்தில் கொண்ட மோகத்தால் உள்ளதும் இழந்து ஒரு குலைந்த கதை. சொல்ல முடியாத துன்ப கதை
சூதாடி மனிதரின் சோக கதை. அந்த நாளிலே பஞ்ச பாண்டவன் அரசு உரிமையை இழந்ததும் அனைவரும் காட்டில் அலைந்ததும் சொல்ல முடியாத துன்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை. அன்புமே விடும் நளந்த மயந்து அல்லல் சுமந்து வருந்தியதும் அன்புமே விடும் நளந்த மயந்து அல்லல் சுமந்து வருந்தியதும் அரிய காதலை பிரிய நேர்ந்ததும் ஆதாரம் இழந்ததும் சூதாட்டத்தாலே சொல்ல முடியாத துன்ப கதை சூதாடி மனிதரின் சோக கதை. நிம்மதியா வாழப்பட மாட்டப்பட்டிருக்கேன். நான் என்ன செஞ்சுட்டேன்னு நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு எல்லாம் தெரியும் சுந்தரி. நான் இல்லாத சமயம் பார்த்து குமாரிங்க அடிக்கடி வந்து போறதா கேள்விப்பட்டேன். அப்படி யார் சொன்னது உங்களுக்கு? ஒருத்தரா ரெண்டு பேரா பேர சொல்ல இந்த தெருவே சொல்லுதே. என்ன நீங்க தவறா நினைக்காதீங்க. எப்படி நினைக்காம இருக்கிறது? எல்லாம் நானே என் தலையில மண்ண வாரி போட்டுக்கிட்டேன். இல்லைன்னா சிவனீர் போய்கிட்டு இருந்த குமார வீட்டுக்கு கொண்டு வரேனா? நீங்க இப்படி என்ன சந்தேகப்பட்டா? நான் எந்த குளத்திலோ குட்டையிலோ விழுந்து சாகத்தான் போறேன். வேணா சுந்தரி வேணா. மனுஷனுக்கு மானம் தான் பெருசு. கட்டின மனைவி மத்தவனோடு சுத்தரான மத்தவங்க பேசும் போது என் நெஞ்சு இடிச்சு போகும். சில சமயத்துல என் மூச்சே நின்னுடும் போல் இருக்கேன். சுந்தரி உன் இஷ்டப்படி என் பணத்தை எல்லாம் வாரி வாரி வேணுமானாலும் செலவு பண்ணு. அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன். ஏதோ இருக்கிற வரைக்கும் சவிக்கியமா சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆனா இவனையும் கேட்டுவிட்டு உன் இஷ்டமா ஏதாவது செய்த அப்பறடி என்ன பார்க்க முடியாது. உன் பிரிவை என் நெஞ்சு தாங்காது சுந்தரி. நான் பைத்தியமாய்விடுவேன். நான் பைத்தியமாய்விடுவேன் சுந்தரி. நான் பைத்தியமாய்விடுவேன். சின்ன கண்ணு வீட்டுல எப்படி நடக்கணும்னு சொல்லி வச்சிட்டியா? சொல்லிட்டங்க. இனிமேதான் இருக்க குமாருடைய வாழ்க்கை சீரழியும் படலம். சாமர்த்தியமா நடிக்கணும்னு சிங்காரத்துக்கிட்ட சொல்லுவேன். ஒண்ணுக்கு பத்து தடவை நல்லா எடுத்து சொல்லிட்டேன். பயல சூட்டிக்க கச்சிதமா செய்யறான். எதற்கும் அவனை சின்ன கண்ணு வீட்டுல விட்டுட்டு நல்லா ஒதுக்க பார்க்க சொல்லு. நாளைக்கு நானும் குமார் வர்றோம்னு சின்ன கண்ணு கிட்ட சொல்லிட்டு சீக்கிரமா வரணும். சரி குமார் இங்க வர்றதுக்குள்ள நான் இங்க வந்துடுறேன். சரி நீ கொடுக்கும் தொல்லைக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி விட்டேன். இனி அதில் இருந்து தப்பவே முடியாது. உண்மை ஜெகதி, இனி கண்டிப்பா அவன் தப்பவே முடியாது. அது பாதாளத்துல ஆட்டிட்டேன் என் பரம வைரியான சங்கரன். அதுதான் எனக்கு தெரியுமே. சங்கர் இப்ப எங்க இருக்கிறான்? ஒரு மண் குடிசையில, அதுவும் சுடுகாட்டுக்கு பக்கத்துல. இனி அவன் அடுத்து போக வேண்டிய இடம் அதுதானே? அவனுக்கு மட்டுமா அது சொந்தம்? நாம் எல்லோருக்கும் தான் குமார். இந்த மாதிரி காரியத்தில் நீ அடையக்கூடிய நன்மை நன்மை மனசாந்தி தான். மனசாந்தி பணம் உள்ளவனை ஏழையாக்குவது மனசாந்தி இல்லை குமார். ஏழையை பணம் உள்ளவனாக்கு, அதிலே உனக்கு மனசாந்தி கிடைக்கும். வேடிக்கை ஜெகதி, எப்பவுமே சமவெளியான பூமியில பள்ளத்தை எடுத்தாதான் மேடு உண்டாகும். சமவெளியான பூமியை பள்ளமாக்குறதுல யாருக்கு நன்மை குமார்? மேட்டில் இருக்கவனுக்கு. அப்போ மனிதனை மனிதன் கெடுத்தால் தான் வாழ முடியும்னு முடிவு கட்டுறியா? அதுல சந்தேகம் வேறையா? சபாஷ்குமார், அப்போ என்னையில இருந்து அதை நான் கையாளட்டுமா? அதுவும் சாமர்த்தியத்தை பொறுத்திருக்கு.
முடிஞ்ச வரைக்கும் பிரயத்தனம் செஞ்ச கிடைச்சவர ஆதாயம். நீ இப்ப ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட குமார். எப்பவுமே எனக்கு பிடிக்காத இருந்த பொழுகையை பிடிக்கும் முடியாவும் செஞ்சுட்டேன். அடுத்து கெடுத்தாதான் அடுத்தவன் வாழ முடியும்ன்ற உண்மையை உணர முடியாவும் செஞ்சுட்டேன். இன்னையில இருந்து பா உன் உபதேசத்தின் வேகத்தை. என்ன மாயாடி கொஞ்சம் எப்படி வாங்க இப்படி ஓடியாடுற என்ன ஜெயதி இங்க பேசக்கூடாது உள்ள சிங்கப்பூர் சின்ன கண்ணுன்னு ஒருத்தி இருக்கிறாள் அவளை உனக்கு தெரியுமா சின்ன கண்ணுவா ஓ ஆமா ஆமா அந்த டான்ஸிங் கேடா ஒரு செவத்த பொண்ணு கொஞ்சம் குலுக்கி குலுக்கி நடப்பாளே அவளேதான் அவ தம்பி சிங்கப்பூர் சிங்காரம்ன்றவன் ஊருக்கு புதுசா அவன் சிங்கப்பூர்ல இருந்து வரும்போதே ஒரு நோட்டு அடிக்கிற மிஷினை கையோட கொண்டாந்துட்டான் அவனுக்கு எப்படி அந்த மிஷின் கிடைச்சது எப்படியோ கிடைச்சது எப்படியும் இங்க கொண்டாந்துட்டான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த பையனை பிடிச்சு கமாலா பேசி அவன் அட்ஜஸ்ட் பண்ணி தயார் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்ப உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு மேல ஆக வேண்டிய வேலை செஞ்சிருக்கேன் ஏன் ஏன்னா ஒரு சின்ன ஐடியா ஒரு பிளான் ஒரே வருஷத்துக்குள்ள ரெண்டு பேரும் கோடீஸ்வரன் ஆயிடும் கோடீஸ்வரன் ஆமா நீ ஒரு கோடீஸ்வரன் நான் ஒரு கோடீஸ்வரன் அப்புறம் என்ன உண்மையாவா ஜெகதீஷ் உன்னைய தவிர என்னைக்காக நான் போய் சொன்னதுண்டா உண்மை அவர்கிட்டயும் சொல்லாதே அப்போ எல்லாம் போக 20,000 பேங்க்ல இருக்கு அது போதுமே அதை வச்சுக்கிட்டு ஆரம்ப விடாம எடுத்துருவே ஆமா நோட்டு அடிக்கிற மிஷினை கையில வச்சுக்கிட்டு எனக்கு எதுக்காக பணம் கேட்கிறேன் கெமிக்கலுக்கு வேணுமில்ல நோட்டு அடிக்கிறதா சும்மா அடிக்கிறது மருந்து வேணா மருந்து நான் சும்மா இங்க கிடைக்கிற மாதிரி தான் சும்மா கிடைக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் சர்க்காருக்கு தெரிஞ்சா அதெல்லாம் சிதம்பரம் ரகசியம் பண்ணிடுறேன் நீ மட்டும் டிலே பண்ணிடாத ஒரு நாள் டிலே பண்ண அவ்வளவுதான் சிங்காரத்தை கொத்திக்கிட்டு போறதுக்கு பெரிய மனுஷன்லாம் நான் நீ போட்டு போடுறான் என்ன யோசிக்கிற இது விஷயத்துல அப்ப சரி நாளைக்கு இதே நேரத்துல கையில 20,000 வந்து சேர்ந்துடு உன் வாழ்க்கையில வகையான மாறுதல் உண்டாக்கிடுறேன் நான் வரேன் ஜெகதீஷ் நாளைக்கு இதே நேரத்துல 20,000 வரணும் நான் நினைச்சதெல்லாம் முடியற சமயம் வந்தாச்சு மாயாண்டி என்னங்க நாம போட்ட திட்ட வெற்றி அடைஞ்சிருச்சு நாளைக்கு இதே நேரத்துல சிங்காரத்தை கிட்ட சின்ன கண்ணு வீட்டுல பணம் சேர்ந்துடுவோம் அதை யாருக்கும் தெரியாம சிங்காரத்துக்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்க வேண்டியது ஏன் பொறுப்பு அது மாத்திரமல்ல அடுத்தா போல நம்ம சங்கர் சம்சாரம் செல்லம் இல்ல ஆமா அவங்க அப்பா உயிரோட இருக்கும்போது வாங்கின கடன் சொல்லி கொடுத்துட்டு வந்துடணும் அது எதுக்குங்க உனக்கு என்னத்துக்கு மாயாண்டி இந்த கேள்வி எல்லாம் சொன்னா சொன்ன வேலையை செய் அது போதும் அதுக்கு இல்லைங்க தடுத்து பேசாதே அது எனக்கு அறவே பிடிக்காது சொல்றதுக்குள்ள அவசரப்படுறீங்களா என்ன சொல்றீங்க சொல்லு நாளைக்கே 20,000 கொண்டு போய் செல்லம்மா கிட்ட கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அந்த அம்மா அதை புருஷனுக்கு தெரியாம ஒழிச்சு வச்சுக்கிட்டு பொழைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆமா அதுதான் இல்ல பணம் கைக்கு வந்ததும் உடனே கொண்டு போய் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு தான் அது மறுவேலை பார்க்கும் நீங்க இந்த ஒத்தாசை செஞ்ச புண்ணியம் இருக்காதுங்க என்ன செய்யறது பணம் கைக்கு வந்ததும் சும்மா ஒரு வக்கீல பிடிச்சு அப்பா எப்போ வரார் கேட்டா அம்மா அடிக்கிடுப்பா ராஜு ஏன் செல்லம் குழந்தை மிரட்டுற இந்த பாவிக்கு ஏண்டா கண்ணே நீ மகனா பிறந்து இனிமே இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியாது எப்போதும் ஏக்கத்தோடு இருக்கும் நீயும் அவலப்பட்டுக் கொண்டிருக்கும் நானும் உலக நினைப்பே இல்லாமல் நாம் பெரும் துயரில் பங்கு கொள்ளும் ராஜுவும் இனிமே இன்பத்தை காண முடியாது செல்லம் காண முடியாது இனி நமக்கு ஒரே வழி ஒரே முடிவு மரணம்தான் செல்லம் மரணம்தான் ஆம் செல்லம் இடையறாத தொல்லை அதன் எல்லை மரணம்தான் மறுமை நோய்க்கு சரியான மருந்து மனதை திடப்படுத்திக் கொண்டு மறுபடியும் வாழ முயற்சி செய்யுங்கள் அத்தா இந்தங்க இதுதான் நம்ம கடைசி ஆசை இதை விட்டு கடை வச்சாவது நம்ம காலத்தை கடத்தலாம் செல்லம் செல்லம் கவலைப்படாதீங்க அத்தா இனிமே நமக்கு நல்ல காலம் தான் தைரியமா போயிட்டு வாங்க அத்தா நல்ல காலம் நல்ல ராஜு செல்லம் என்ன சுந்தரி அசோவனத்து சீத மாதிரி அசந்து போய் உட்கார்ந்துருக்க தயவு செய்து நீ இங்க வராதே குமார் ஏன் நான் இங்க அடிக்கடி வந்து போறது உன் புருஷனுக்கு தெரிஞ்சு சந்தேகப்படுறானா அப்படின்னா எனக்கு தர வேண்டிய பாக்கியை கொடுத்துரு அப்புறம் நான் இதுக்காக இங்க வரப்போறேன் குமார் நல்லா நீயே யோசிச்சு பாரு குமார்
என் புருஷருக்கு குதிரை பந்தை ஆவல தூண்டி அவருடைய ஆசையை வச்சு அதோட என்னையும் பயமுறுத்தி எங்கிட்ட 13,000 வாங்கி இனிமேலாவது தயவுசெய்து எங்க வாழ்க்கையில கொடுக்கிறாம எங்களுக்கு கிடக்குமா? சொன்னபடி 20,000 13 கொடுத்துட்ட மிச்சம் 7,000 சொச்சம் இல்லாம எண்ணிட்டீங்கன்னா நானே உங்க வாழ்க்கையில குறுக்கிடப்ப. நான் 7,000 எங்கே போவேன்? ரொக்கமா ஒரு காசு கூட இரும்பு பெட்டேனா இல்லையே குமா? பணமா இல்லைன்னா பரவாயில்ல, பொண்ணா கூட நகையா? அவருக்கு தெரிஞ்சு போச்சுன்னா 13,000 பணத்தை எடுத்து தெரியல என்ன? இதை தெரிஞ்சுக்க அந்த கிழவனால முடியாது சுந்தரி. என்ன யோசிக்கிற? எடு அந்த நெக்லஸ். இனிமே எங்க வாழ்க்கையில கொடுக்க மாட்டேன். கேட்டபடி பொன்னையும் பொருளையும் கொடுத்த இனிமேல் அவர் எங்க வாழ விடுக்குமா? சரி கால விடு. விட மாட்டேன் குமா, என் சந்தோஷத்துல இனிமே குறுக்கிட மாட்டேன்னு சத்தியம் பண்ற வரைக்கும் வாழ்க்கையில விட மாட்டேன் குமா. அப்படி சட்டா எங்க இந்த பக்கம் குமா? சொத்தும் வீடும் போய் இன்னைக்கு தாய் எடுத்து பணம் சேர்க்கிற நிலைமைக்கு வந்து அதுவும் நாம் படுற கஷ்டத்தையும் தாயும் பசியும் தாங்க முடியாத செல்லம் அவர் தாயை கட்டி கொடுத்துட்டார். அதை வித்ததில இந்த 50 ரூபாய் தான் கிடைச்சது. இதை வச்சு என்ன வியாபாரம் செய்ய போற சங்கர்? ஒரு சிறிய கடை, அதாவது 50 ரூபாய் மூலதனத்துல தினமும் அரையனா லாபத்துல முடிவில் போதிய பணம் இல்லாமல் முடை ஏற்பட்டு மூட போகும் கடை. என்ன அப்படித்தானே குமார்? ஆரம்பிக்கும் போது கஷ்டத்தை சொன்னேன். லட்ச லட்சமா முதல் போட்டு வியாபாரம் செஞ்சவெல்லாம் இன்னைக்கு பாப்பராயிட்டான். இந்த 50 ரூபாய் என்ன செய்ய முடியும் சங்க? வேற என்ன வழி குமார்? வழி ஒரே வழிதான். பாடியில கொடுத்த அதே டிப் இன்னைக்கு கவர்னர் நம்பர் 6 தான் கண்டிப்பா பண்ணும். இது இன்சைட் இன்ஃபர்மேஷன். மாடி வீட்டில் இருந்த ஓ நிலையை மறுபடியும் பிடித்து விடலாம். தாலி இழந்து வெறும் வேகத்தோடு நிற்கும் ஓ செல்லத்தை தங்கமா பூட்டலாம். ஏன் முடிந்த உன் வாழ்க்கைக்கே என் டிப் ஒரு டானிக். வாங்க போ குமார். குமார் அது வேண்டாம் குமார். என்னை பாழ்படுத்தி அந்த பூமியை மறுபடியும் குறிப்பிடாதே. மறுபடியும் நான் அங்கு போவேனான தாலியோடு எங்கள் பிணங்களும் போக வேண்டியதான். வேண்டாம் குமார், வேண்டாம் குமார், வேண்டாம். பைத்தியம் பைத்தியம் சங்கர். நம்ம கோடி வீட்டு கோவிந்தசாமி பணத்தை படுக்கையா போட்டு குஷாலா காலம் கழிக்கிறானே, காரணம் என்ன தெரியுமா? அதை விடு, பெரிய ரோட்ல ரேஸ் குதிரையை வச்சு பங்களா கட்டியிருக்கானே பிரபல சினிமா நட்சத்திரம், காரணம் எது தெரியுமா? கட்டாயம் இன்னைக்கு விண்தான். கண்டிப்பா நீ இன்னைக்கு போகத்தான் வேணும். சரி குமார், சரி. போ, பங்களா நிலம் பணம் நகை எல்லாம் திரும்பிடும். போ சீக்கிரம், டைம் ஆச்சு. ஏங்க
ஓடி போன நாய நீ தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்தாலும் அது கண்டிப்பா நிக்காது, ரன்னிங்லயே இருக்கும். ஏன் சார் நிக்காது? அது நாங்க அருமையா வளர்த்த நாயாச்சு. ஐயோ, இப்ப என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தோணலையே. கேவலம் ஒரு நாய் ஓடி போனதுக்கு இவ்வளவு தூரம் கவலைப்படுறியே? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் சம்சாரமே தடம் புரண்டு போயிட்டான். நான் அத பத்தி கவலைப்படல. ஏன் ஃபீல் பண்ணல தெரியல. எனக்கு இங்க ஸ்டடியா இருக்கு. இந்நேரம் நீயா இருந்தா லூஸ் ஆகி ஐத்தியம் போல் இருக்கு. என் வீட்டு நாய் போனதற்கே நான் வீரனாய் குந்தியிருக்கே. ஒரு வெறு நாயை தேடிக்கிட்டு கிளம்பினாயே, நம்பினாயே நாயே. பயட்டிப்பு கொடுத்து பயட்டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிமிக்கு கொடுத்துட்டாண்டா. அவன் திறந்த வீட்டு நாயை போலே துணிஞ்சு போந்துட்டாண்டா. அவன் டிப்பு கொடுத்து பயட்டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிமிக்கு கொடுத்துட்டாண்டா. நீ திறந்த வீட்டில் நாய் நுழைய இடம் கொடுத்தது ஏண்டா? அரசார் தாண்டா. நம்பி இருந்த பொருள் நாணய மிகுந்த பொருள். நம்பி இருந்த பொருள் நாணய மிகுந்த பொருள். எம்பி விழுந்ததடா எந்த தோழா, இத வெளியில தான் சொல்லாதேடா எந்த தோழா. வெளி விழவும் இல்லை, நம்பிக்கையில் மோசம் இல்லை, சந்தேகம் வலுத்துக்கிட்டா கிழக்கு தோழா. எல்லாம் தலைகீழா தெரியுமாடா குறுக்கு தோழா. பயட்டிப்பு கொடுத்து பயட்டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிமிக்கு கொடுத்துட்டாங்க. நீ திறந்த வீட்டில் நாய் நுழைய இடம் கொடுத்தது ஏண்டா? அடையாட போட. குதிரை மேல சத்தியமா கொடுமைக்கு நான் சொல்லவில்லை. எதிரிக்கார போருக்கு எந்த தோழா, அட எந்த தோழா, என் இதயத்திலே அடிச்சுட்டாண்டா எந்த தோழா. டிப்பு கொடுத்து பய டிப்பு கொடுத்து டிப்பு கொடுத்து டிமிக்கு கொடுத்துட்டாண்டா. அவன் திறந்த வீட்டு நாயை போலே துணிஞ்சு புகுந்து டாண்டா. முடிஞ்ச மாடு குதிச்சு என்ன புண்ணியம், ஏ தும்பருந்த மாட்டை துரத்தி என்ன புண்ணியம், காலொடிஞ்ச குதிரை கணச்சு என்ன லாபம், கையொடிஞ்ச நொண்டி சரி முறைச்சு என்ன லாபம். சரி சரி, என்னடா லாபம், என்ன லாபம், இப்படிக்கு அன்புள்ள நஷ்டம். போனா போனாளே, போகாதவ போனாளே, வந்தா வந்தானே, வராதவ வந்தானே. போனா போனாளே, போகாதவளும் போனாளே, வந்தா வந்தானே, வராதவ வந்தானே. போனது போகட்டும் தேடாதே, ஆனது ஆகட்டும் மாறாதே. போனது போகட்டும் தேடாதே, ஆனது ஆகட்டும் மாறாதே. தேடாதே மாறாதே, தேடாது மாறாதே, தேடாதே. அங்கலா, நிலம் பணம் நகை எல்லாமே திரும்பி வரும். இல்லமா, நான் அழிந்து விட்டேன். என் மனைவிக்கும் மகனுக்கும் துரோகம் செய்து விட்டேன். அஷ்டானாத என் மகனுக்காக தானே கட்டி கொடுத்த என் மனைவியை ஏமாற்றி விட்டேன். ஏமாற்றி விட்டேன். இதை போய் எப்படி என்
மனைவியிடம் சொல்வீர். ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே குமார், தாங்க முடியவில்லையே. மகனே ராஜு, ராஜு, ஐயோ செல்லம், செல்லம். எனக்கு நம்ம மனசே சரியில்லை. என்னங்க உன் அண்ணன் சிங்காரமோ ஆளே இந்த பக்கம் தலை காட்டுறதே இல்லை. பணத்தை வாங்கிட்டு போய் மாசம் ரெண்டாவதே தவிர இதுவரைக்கும் அதை பத்தி ஒரு தகவலும் இல்லை. என் அண்ணன் அப்படி எல்லாம் சந்தேகப்படாதீங்க, அவர் தப்பா எப்பவுமே நடக்க மாட்டாரு. அதுக்காக சொல்லல சின்ன, பத்திரிகையில் எங்கேயோ கள்ள நோட்டு அடிச்சவங்கள போலீஸ் இலாக்காவில் இருக்கிற துப்பறிய நாய் கண்டுபிடிச்சிட்டு தான். எனக்கு நம்ம இதையெல்லாம் பாக்குறப்ப ஒரே திகழா இருக்கு. நீங்க ஒண்ணுங்க இதுக்கெல்லாமா பயப்படுறது? எங்க அண்ணன் நினைக்காதீங்க, அசகாய சூரன், சும்மா தைரியமா சாப்பிடுங்க. உன்னை நின்று நிதானிச்சு ஒரு நிமிஷம் பார்த்து என்ன இது இருபது நோட் பண்ணிவிட்டு போலீஸுக்கு காட்டி கொடுத்துருவேன் பயமுறுத்துறான். இனிமே நம்ம பிளான் காலி, நான் காலி, நீ காலி, எல்லாமே காலி. என்னங்க அநியாயம்? ஆமா, ஜெகதீஷ் அப்பா அங்க இல்லையா? இருக்காரு. புண்ணியம், போலீஸுக்கு நான் இருக்கேன், பணத்துக்கு இவர் இருக்காருன்னு சொன்ன ஜெகதீஷா பேசாம இருக்காரு. அது சரி, இந்த நேரத்திலயே இவர் பேசிக்கிட்டா இருப்பாரு. இப்ப என்னதான் அந்த கோபால் சொல்றான்? சொல்லல, கேக்குறான் ஏடு பத்தாயிரத்தேன்னு. இல்லாட்டா இரும்பு கம்பியை எண்ணெய் வச்சு விடுவேன்னு இருமாப்பா பேசுறான். மீறி ஏதாவது பேசினா தொகையை அதிகமாக்கி விடுவேன்னு வேற சொல்றான். அடிச்சதுக்கு அப்புறம் பத்தென்ன இருபதா தரேன்னு சொல்றதானே? நானும் என்னால முடிஞ்ச வர சொல்லி பார்த்துட்டேன். அவன் என்னடான்னா அரச மரத்து கல்லு பிள்ளையார் மாதிரி அசையாம உட்காந்துக்கிட்டு கொடுத்தா தான் போவேன்னு எடுத்தடுப்புல சொல்லிவிட்டான். இப்ப பத்தாயிரத்துக்கு எங்க போவேன் சிங்காரம்? அது தெரிஞ்சாதான் நானே கொடுத்துருவேனே. ராத்திரிக்கு என்னமா கறி பண்றது? விளக்கு வைக்கிற நேரத்துல தோட்டத்துல பெருச்சாளி மேய்ஞ்சிட்டு இருக்கோம். கவனி போ, கவலைப்படாம மாமாவை கொஞ்சம் யோசனை பண்ண விடுங்க. இனிமே அத பத்தி யோசனை பண்ணி என்ன புண்ணியம்? ஏதோ நடந்தது நடந்து போச்சு, நீ போய் கொஞ்சம் பிடிக்க தண்ணி பண்ற. நீ போய் கோபாலுக்கிட்ட அவன் கேட்ட பத்தாயிரத்தையும் இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துறேன்னு சொல்லு. நான் இப்பயே போய் ரூம்ல ஒரு நகை இருக்கு, அத வந்த விலைக்கு வித்துட்டு பத்தாயிரத்துக்கு யாராவது பார்த்து சமாளிச்சுக்கிட்டு வந்து சேர்றேன். என்ன மாமா எங்க? அவரு வெளியே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. குடிக்கு தண்ணி கேட்டாரு. இந்த மாதிரி நேரத்துல யாருக்குத்தான் மனசு ஒரு நிலையில இருக்கும்? நான் ஒண்ணு கேக்குறேன், உன் மனசுல உள்ளத தயங்காம சொல்லணும். என்ன? நான் இதுவரைக்கும் குமாருக்கு செய்திருக்கிற தீங்கு என் நெஞ்ச குத்துது தங்கச்சி. இதுவும் ஒரு நாடகமோன்னு நினைக்காத, உண்மையாகவே உன்னை என்னுடைய தங்கையா நினைச்சு சொல்றேன். இந்த காரியம் கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. முதல்லதான் 30,000 ஏமாத்தியாச்சு, இன்னும் ஒரே அடியா ஏமாத்திக்கிட்டே போனா பாவம் அந்த ஆள் எங்கதான் போய் நிப்பாரு? மலையாளத்துல இருந்து மதராசுக்கு வந்து நான் மனித தன்மையவே இழந்துட்டேன். இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்ன புண்ணியம்? எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா என்ன? நீ எப்படி அகப்பட்டு எடுத்து தவிக்கிறியோ அப்படித்தான் கதியும். இந்த ஜெகதீஷ் செய்யற அக்கிரமத்துக்கு முடிவே கிடையாதா? ஏன் இல்ல, என்னைக்கு இந்த மனசு எல்லாத்துக்கும் துணியுதோ அன்னைக்குதான் இதுக்கு ஒரு முடிவு ஏற்படும். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துதான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன உதைக்கிறான் தம்பி? தம்பி நீ உதை, நான் பொறுத்துக்கிறேன். ஒன்னு பிளடி இவங்க அடிக்கலாமா? என்ன கூட்ட போ, பணக்காரன் பின்னாலே பைத்தியக்காரன் பின்னாலே சுத்தறதே வேலையா போச்சு.
பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் ஜாலியா சொல்லிடுறீங்க. தம்பி குமார் இங்க வந்தானா? ஆஹா, குமாராச பழையபடியும் வருதா? இவ்வளவு ஆகியும் ஏன் வரப்படாத? டிப்பு செஞ்ச வேலையா இதெல்லாம்? இதான் டிப், எது டிப், இது டிப், இது டிப், இது டிப். பேராசை தம்பி, அஞ்சு ரூபாயில அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும்னு யாருக்கு தெரியும்? இப்படி வரும், இப்படிதான் வரும், இப்படிதான் வருமா? வரட்டும். தம்பி ரத்த கண்ணீர் பாத்தியா? ரத்த கண்ணீர், ரத்த கண்ணீர் பாத்தியா? ரத்த கண்ணீர் பாக்கலாம். எங்க? இங்க பாரு, பாக்கல. இங்க பாரு, இதுதான் ரத்த கண்ணீர். ரத்த கண்ணீர் வடிக்கிற ஜெகதீஷ், ரத்த கண்ணீர். நீ தானா வடிக்கிற? எத்தனையோ பேர் வடிச்சுக்கிட்டு இருக்கானு. நல்ல பேர் ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆஹா, ஜாலிலோ ஜும்கானா, ஜாலிலோ ஜும்கானா, ஜாலிலோ ஜும்கானா. டிப்பு 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 டிப்பு. பிறங்க பெற்றுவிட்ட அனுபவத்தை பார்த்தாயா? என்று இளம் வயதில் எழுதிவிட்ட கடிதம் நீ எதிர்பாராத சமயத்தில் எரிமலை போல் விடுத்து உன் குடும்பத்தையே பாழாக்கிவிட்டாய். உன் புருஷனோ பைத்தியமாகிவிட்டான், நீயோ யாரும் மற்ற அனாதையாகிவிட்டாய். இனி இந்த உலகத்தில் வாழ்வதை விட சாவது எவ்வளவோ மேல். முடியாது, முடியாது. என்னை வஞ்சித்த அந்த நயவஞ்சகனை நாசமாக்காமல் நான் சாக மாட்டேன். என் குடும்பத்தை குலைத்த அந்த துரோகியை குழி தோண்டி புதைக்கும் வரை நான் கண்டிப்பாக சாக மாட்டேன். குமார், இனி நீ வாழ்வதை நான் பார்த்து விடுகிறேன். ஐயா, ஐயா, கும்பிடுங்க. பிரியம்பாக்கம் வெற்றியானுங்க. மாரியம்மன் கோவில் தர்ம கருத்தா உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாருங்க. என்னையா? ஆமாங்க. எதுக்கு? எதுக்குன்னு எங்கிட்ட சொல்லலீங்க, சீக்கிரமா கூட்டிக்கிட்டு வரேன்னாரு. அவ்வளவுதாங்க. சரி, போ வரேன். சரி சைக்கிள் இட. நாயத்தோடு வாடாஜிமே, வா வா, அவத்தோடு அவத்தோடு வா. வாங்க வாங்க ஜெகதீஷ், உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம். என்ன விஷயம்? உக்காருங்க. நம்ம மாரியம்மன் கோவில் திருவிழாவில திடீர்னு ஒரு தகராறு ஏற்பட்டுச்சு. தகராறா? ஆமா ஜெகதீஷ். அத எப்படியாவது சுமூகமா தீர்த்து வைப்பீங்க நினைச்சுதான் தம்பிய கூட்டி ஆர சொன்னோம். நான் கோவில் விஷயங்கள் எல்லாம் தலையிடுறது இல்லைங்க. அட, உங்களை சாமியா கும்பிட சொல்றோம், சமாதானம் தானே செய்ய சொல்றோம். ஆமா தம்பி, நானும் இந்த கோவிலுக்கு தர்மகர்த்தாவா 10 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு தான் வர்றேன். இதுவரைக்கும் ஒரு தகராறும் ஏற்பட்டது இல்ல. உங்களுக்கு நல்லா தெரியும், முந்தா நாள் முளைச்ச பையன் என்னடான்னா என் பேச்ச துச்சமா மதிச்சுட்டான். ஆள் யாரு? வேற யாரு, ஊர் பம்ப விலைக்கு வாங்குற அமாவாசைதான். அவனா? ஆமா, அவனே தாங்க. வழக்கமா தீச்சிட்டு எடுக்கிறவன் இந்த வருஷம் என்னடான்னா ரெட்டிப்பா படி கொடுத்தாத்தான் ஆடு வேணும் அடம் பிடிக்கிறான். அட, அத அவன் முன்கூட்டியே கேட்டிருந்தாலும் பஞ்சாயத்தார் முன்னிலையில ஒரு வம்பம் இல்லாம வள்ளிசா பேசி முடிச்சிருப்பேன். இதுவும் பொது விஷயம், என் இஷ்டமா செய்துட்டா நாளைக்கு 4 பேர் மத்தியில நான் தானே பதில் சொல்லி ஆகணும். இதையெல்லாம் அவனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி ஒரு வம்பு தும்பு இல்லாம காரியத்தை முடிப்பீங்கன்னு தான் உங்களை கூட்டி அரசம்மா. இது எப்படிங்க முடியும்? இதுவும் அவன் சொந்த விஷயம், தவிர அவனுக்கு எனக்கு ஏற்கனவே தகரார். அதனால நான் இதுல தலையிடுறது அவ்வளவு நல்லா இல்லை. ஏதோ என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேட்பீங்கன்னு நினைச்சுதான் உங்ககிட்ட சொன்னேன். பிறகு உங்க இஷ்டம் தம்பி. உங்க மனசுக்கு எதுக்காக கஷ்டம்? நான் ஒன்னும் அவனை கேட்டு பாக்குறேன், ஆனா அவன் கேட்கலன்னா என் மேல வருத்தப்படக்கூடாது. அது போதுங்க தம்பி. எங்க இருக்கிறாங்க? கோயில்கிட்டதான் இருக்காங்க. என்ன அமாவாசை? எல்லாம் மாலை அமாவாசை தான். அம்மா, இப்ப இங்க எதுக்காக வந்தீங்க? ஏன்பா நான் வரக்கூடாதா? தர்மகர்த்தாவுக்கும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற தகராறு தீர்க்கதான் வந்திருக்கிறேன். நீ உட்கார். என்ன விரியம்பாக்கம் வந்து பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு நீங்க துணிஞ்சுட்டீங்களா? என்ன குட்ட, ஒரு துணி வேண்டியிருக்கு. நான் என்ன சண்டைக்கா வந்திருக்கேன் உங்ககிட்ட? சமாதானம் செஞ்சு வைக்கதானே வந்திருக்கிறேன். இவர் தான் உலக சமாதான கமிட்டி தலைவர், வந்துட்டாரு. கோவிய வேலைய பாத்துக்கிட்டு சார், உன் இருதயத்தை தொட்டு பார்த்து பேசு. இல்லைன்னா இப்ப நீங்க வீணா வம்ப விலைக்கு வாங்குறீங்க. நாங்க ஒண்ணு கையில வளையல் போட்டுக்கல ஜெகதீஷ். இது வரைக்கும் போடல, இனிமேதான் போட போறீங்க. யார் போட்டுக்கு போறாங்கன்னு நேருக்கு நேருன்னு பாத்துதான் போகுது. நாங்க கேட்டது போல படி கொடுக்கலன்னா நாங்க தீச்சட்டி எடுத்து கண்டிப்பா ஆட மாட்டோம். மீறி எவனாவது ஆடினா காலு 2 துண்டா போயிடும். ஆமா. ஆஹா, தீச்சட்டிய அடா மோளத்தை.
எங்க போறீங்க? தாலி எவ்வளவு வித்தீங்க? 50 ரூபாய். இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். நானே கரிகா கடை வச்சு குடும்பத்தை காப்பாத்துறேன். எங்க அந்த பணத்தை இப்படி கொடுங்க. செல்லம். ஏன் இப்படி தயங்குறீங்க? நம்ம ராஜாவுக்கு பலகாரம் எதுவுமே வாங்கிட்டு வரல. இல்ல செல்லம். அப்பா தாலி வித்த பணம் என் தரங்கட்ட செயலுக்கு தானமா கொடுத்துட்டேன். ஆமாம் செல்லம். மறுபடியும் ரேசில் அத்தா பாடும் ரேசுக்கா போனீங்க? பவித்திரமான தாலியை இந்த பாடும் ரேசுக்கா பலி கொடுத்தீங்க. பச்சை குழந்தையின் பசியை போக்கு கொடுத்தது அந்த பந்திய பூமிலிய தொலைச்சிங்க. இனிமே அழகு வைக்கவோ வைக்கவோ என்ன இருக்கு? அந்தஸ்தும் ஆபரணமும் போய் அனாதையாக நிற்கும் நான் ஒருத்திதான் பாக்கியத்தான் செல்லம். இனிமே உங்க வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன் செல்லம். இனிமே உங்களுக்கு நான் பாரமாயிருக்கவே மாட்டேன் செல்லம். பாரமாயிருக்கவே சில விஷயத்துல ஜெகதீஷ் மூர்க்கத்தனமா நடந்துட்டாலும் உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷன் தான் ஐயா. ரொம்ப தங்கமானவருங்க. அவரை பத்தி புரியாதவங்க தான் ஊர்ல ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே அது உண்மையா? என்னங்க அது? நம்ம பேங்கர் முனியாண்டி பிள்ளை சம்சாரம். ஆமா அந்த அம்மா நம்ம குமார் பேர்ல விஷம் கலந்த மருந்து வீசிட்டு இப்ப போலீஸ் பாதுகாப்புல இருக்காங்களே. பாவம் குமார் உடம்பெல்லாம் வெந்து போச்சுங்க. ஆஸ்பத்திரியில கட்டு போட்டு சின்ன கண்ணு விட்டு கொண்டு போயிருக்காங்களாம். அது விஷயமா ஜெகதீஷ் தான் சுந்தரிக்கு உடந்தையா இருந்தான்னு ஊர்ல சில போலீசாரும் சந்தேகப்படுறாங்கன்னு கேள்விப்பட்டேனே. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. சத்தியமா நான் சொல்றேன். அதெல்லாம் அவரு கலந்துக்கவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும். இப்ப கூட குமார பாக்கத்தாங்க போயிருக்காரு. ஐயோ என்னால வலி தாங்க முடியலே. உடம்பெல்லாம் நல்லா பத்தி என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியலீங்களே. செஞ்ச தீவினைக்கு என்ன செய்ய முடியும்? அதை நான் தான் அனுபவிச்சாகணும். உண்மை குமார் உண்மை. ஒவ்வொரு ஜீவராசியும் அதன் அதன் செயலுக்கேற்ப அனுபவத்தை தீர வேண்டும். தன்னுக்கு புறம்பாக தவறு செய்த எவனும் தரணியில் அதிக நாள் வாழ்ந்ததில்லை. ஜெகதி எப்படி இருந்தனா? எப்படி ஆயிட்டோம் பாத்தியா? பெண்களை கண்களாக மதியாத எவனுமே புண்படாமல் வாழ்ந்திடவே முடியாது குமார். செல்வத்தோடு வாழ்ந்த செல்லத்தை உன் காதலை ஏற்காத காரணத்தால் கஷ்டப்பட வைத்தாயே, அதற்கு இது பரிசு. ஜெகதீஷ் நற்குணமே உருவான உனது தந்தை ஊரை விட்டே துரத்தினாயே, அதற்கு இது பரிசு. ஒவ்வொரு பாவியும் முடிவும் இப்படித்தான். நயவஞ்சகர்களின் வாழ்க்கையை இப்படித்தான் அழிந்து போனான். வாழ தெரியாத ஏழை ஒருவன் குறித்த குற்றத்திற்காக அவனை விஷப்பட்டு கொண்டுவிட்டு ஓட்டி பூசணி தப்பித்து கோழைத்தானே, அது மட்டும் நீதி உள்ள காரியமா? நெஞ்சில் பஞ்சமும் இரக்கம் இல்லாமல் நேர்மையற்ற முறையிலே ஆர்வத்தை தூண்டிவிட்டு
கருத்திலே தூபமிட்டு உன்ன பணத்தையும் கொள்ளையடித்தாயே, அது மட்டும் கண்ணியமான செயலா? அடிப்பிழைக்கும் அவளை பெண் தானே இந்த அலட்சியத்தான். உனது அக்கிரமச் செயல்களுக்கெல்லாம் என்னை அடிப்பணியை செய்து ஆட்டி படைத்தாயே, அது மட்டும் நேர்மையான காரியமா? வார்த்தைகள் அளவுக்கு மிஞ்சி விட்டது. இனி அஞ்சு பயனில்லை என்று தெரிந்துதான் அறிவுறுத்துகிறேன். ஊருக்கு உபதேசம் செய்யும் உண்மத்தனே, உன் முதுகு புண்ணை ஆற்றாது பிறப்புக்கு புழு பூச புறப்பட்ட புல்லுருவியே, இன்னைக்காவது திரும்பிப்பார், அப்பொழுது தெரியும். இதை நான் எதிர்பார்த்ததுதான். பிற நன்மைக்காக பாடுபட்ட உலக உத்தமர்களையே இந்த மாநிலம் துப்பாக்கியாலும் துளி விஷத்தாலும் ஆய்த்திருக்கின்றால் கேவலம் நான் எம்மாத்திரம். என்ன காரியம் செஞ்சிட்ட? சின்ன செய்தது நியாயம்தான் குமார். உன்னை திருத்துவதாக நினைத்து பழிக்கு பழி என்ற பாதகச் செயலை என்னையே நம்பிய உன்னிடமே காட்டிவிட்டேன். ஒவ்வொரு மனிதனும் தான் செய்யும் குற்றத்தை உணராது, பிறர் செய்யும் குற்றத்தை கண்டு அதை தண்டிக்க முற்படும் பொழுதுதான் இந்த உலகமே சிரிக்கிறது. நான் வருகிறேன். ஜெகதீஷ், ஜெகதீஷ், நீங்களும் நாளைக்கு காலையில் 10 மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்து சேரும். ஆகட்டும். என்ன பத்தி யார் என்ன சொல்ற போது கேளாத உத்தம நண்பன் நீ. மனிதருள் மாணிக்கம், உலகிலேயே உயர்ந்தவர். உண்மையிலேயே என் மேல உனக்கு அன்பு இருந்தா தான் சொல்றதை கேட்டு என்ன விட்டுடு. உலகம் சிரிக்கிறடா மனிதா, உலகம் சிரிக்கிறடா மனிதா. உலகம் சிரிக்கிறதடா, அன்பிலே பிறந்து வளர்ந்து வம்பில் அழியும் நிலையை கண்டு உலகம் சிரிக்கிறதடா மனிதா, உலகம் சிரிக்கிறதடா. தடுத்த போதும் நண்பனை கெடுத்திடும் பஞ்சகம், கண்களிரண்டிலும் கடலை பெருக்கி கலங்கிடும் போது உதடுகளோரும் உலகம் சிரிக்குதடா மனிதா, உலகம் சிரிக்குதடா. உள்ளத்தில் வைத்து உருவாக்கி தினமும் பள்ளியில் வைத்து ஆளாக்கும், பெற்றவர் வருந்திட பிரித்தவன் முடிவில் புலம்பிடும் போது பொன்னிதழ் திறந்து உலகம் சிரிக்குதடா மனிதா, உலகம் சிரிக்குதடா. பேசும் மலரா பெண்களை மண் புதைத்திட நினைத்தவன் சிரிக்கிறான், வீசும் நெருப்பாம் கற்பிலே அவனும் வேக உலகம் Thank you.
செய்த பாவங்களை இனி உன் கண்ணீரால் தான் கழுவ வேண்டும். இளமை பருவத்தின் இரத்த வேகத்திலே உலகமே உனது கரத்தில் இருப்பதாக நினைத்து இறைவனே இல்லை என்று இருமாந்தாய். அதன் முடிவு இன்று என்னவாயிற்று? இறைவனை நீ மறந்தாலும் உன்னை அவர் மறக்கவில்லை. தானாகவே நீ அவர் பாதத்தருகில் வந்து சேரும்படி செய்து விட்டார். இந்த முடிவு உனக்கு மட்டுமல்ல குமார், உலகில் உள்ள உன்னை போன்ற உன்மத்தர்கள் அனைவருக்குமே தான். உண்மைதான், உண்மைதான். உனக்கு படுக்க வேணாம், எந்திரிச்சு போனா தூர. சித்தி விநாயகா, இந்த ஏழைய காப்பாத்துடா. உன் நிலைமை எவ்வளவு சீக்கிரத்தில் எப்படி ஆகிவிட்டது பார்த்தாயா? செல்வம் மிகுந்த சீமானின் மகனாக பிறந்தும் நீ அடைந்துவிட்ட சீர்கேட்டை பார்த்தாயா? இத்தனைக்கும் காரணம் எது தெரியுமா? நீ இழைத்த தீங்கு, நீ வளர்த்த துரோகம், நீ புரிந்த வஞ்சகம் ஆக அனைத்தும் ஒன்று சேர்ந்து இன்று உன்னை இந்த இடிநிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டது. இனி நீ ஒரு பிச்சைக்காரன், பிச்சைக்காரன். ஐயோ, நானே ஒரு பிச்சைக்காரன். என்னிடமா பிச்சை கேட்கிற? செல்வம் யாரு? குமார். ஆமா செல்வம், நானேதான். உங்கள் குடும்பத்தை குலைத்த துரோகி நானேதான். உங்கள் நல்வாழ்வை நலிய செய்த துன்பத்தில் ஆழ்த்திய வஞ்சகன் நானேதான். தன்மானமே உயிரின வாழ்த்து வந்த சங்கரை தற்கொலைக்கு ஆளாக்கி குற்றவாளி கொண்டிலே நிற்க செய்த கல்வி செல்வம் நானேதான். எனக்காக நீ இருக்கப்படாதே செல்வம், இருக்கப்படாதே. ஜான் மகா பாவி, இந்த பாவியின் எதிரில் நிற்காதே செல்வம். போய்விடு, தயவு செய்து போய்விடு. தீமை செய்தவனுக்கு நன்மையே செய்யுது பொன்மொழிக்கேற்ப நடந்து விட்டாயே ராஜு. ராஜு, அண்ணா. என்னடா இது? நியாயமா இல்ல? இது நியாயமான்னு கேக்குறேன். நியாய நியாயத்தை என்கிட்டயா கேக்குற? எல்லாம் கோர்ட்ல கேட்டு. ஒரு தாய்க்கு ஒரு பிள்ளைங்க, மித்தவங்க எல்லாம் என்ன ரெண்டு தாய்க்கு ஒரு பிள்ளையா? சும்மாரா வாய முடிக்கும். வீட்டுக்கு அடங்கல, இல்ல ஊர்ல அடைஞ்சு விட்டாங்க. ஏதோ சாமியாரா போனா கொஞ்சம் நிம்மதியா வாழலாம்னு நினைச்சேன். சாமியாரா இருந்த என்ன வில்லனா ஆச்சு. அந்த வில்ல கையில விளக்கையும் மாட்டி இப்ப ஜெயிலுக்கு போற அளவு கொண்டாந்துட்டீங்களே. நீங்க நல்லா இருப்பீங்களா? இந்த காக்கா மாதிரி கரு கருன்னு கத்திக்கிட்டே வந்த அப்புறம் போல. கும்பிடுற யாருப்பா கார் இடிச்சிடாது? நேத்துப்பா, நேத்துப்பா. சித்தி விநாயகா, நீதான் என் மகனை காப்பாத்து. ஐயோ, என் மகன் குரல் மாதிரி கேக்குதே. சந்தர்ப்பம், சூழ்நிலை, வயது முதலியவற்றை உத்தேசித்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 562 ஒன்னியை பிரிவின் கீழ் எச்சரிக்கை செய்து விடுதலை செய்கிறேன். என்ன அபவாதம் செய்தேன்? இப்படி நடக்க துணிஞ்சீங்க. செல்ல, செல்ல, எங்களை அனாதரமா விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படியத்தான் மனசு வந்தது? செல்ல,
ஏதோ புத்தி பேதலிச்சு போய் நான் தவறா நடந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு சங்கர். சங்கர் 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 குமார், என் மகன் நிலைமைய பாத்தியா சங்கர்? பாத்தியா சங்கர்? இது என்ன கோரங்குமார்? இதுதான் உனக்கு கிடைத்த பாவங்களில் பிரதிபலித்த சங்கர். சத்தியமே உருவாறு வந்து திரழித்து திருமைப்படுத்துறேனே, அதற்கு அர்த்தத்தை கைமாறு சங்கர். இந்த உலகத்துல யாருதான் குற்றம் செய்யாதவங்க? குற்றத்தை உணர்ந்து திருந்திட்டா அதுவே போதும். நான் இப்ப திருந்திட்டேன் சங்கர், நான் இப்ப திருந்திட்டேன். என் பெரிய குணங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி அதற்கு தீவைக்கு காவல் தெரிவிக்க விட்டது சங்கர். குமார், நீ அப்படியெல்லாம் சொல்லாது, அதே மனசு தாங்காது. என் ஆஸ்தி அழிஞ்சதுக்கு காரணம் நீ இல்ல, என் ஆசைதான் சங்கர். குமார், நீ எனக்கு வாழ்வளித்த தெய்வம், எங்கள் காதல் பூத்து குலுங்க புத்துயிர் அளித்த நண்பன், உயிர் தோழன். குமார், உன்னால் கிடைத்த இன்பங்கள் தான் என் செல்ல உண்டாயு. நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னை சித்திரவதை செய்யும். நீ என்ன புகழ புகழ என் புண்ணெல்லாம் அதெல்லாம் பற்றி எரியுது குமார். அப்பா மாமாவை அழாதன்னு சொல்லுப்பா. வீணா வருத்தப்படாது, வெந்து போனவன் உடலுக்கு அது வேதனையைத்தான் அதிகப்படுத்தும். வா போகலாம். இதுவே தான் எங்கே வர முடியாது சங்கர். போக வேண்டிய ஒரே இடம் சுடுகாடுதான். அழாதிக்கப்பா அழாதிக்க, இந்த மாதிரி ஒரு வகை இருக்காடு சொல்றதை விட சிறந்தாட்டு சொல்லுங்க, அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். இதுவே நீதான் அப்பாவுக்கு தேர்வு சொல்லணும். இந்த வயசான காலத்துல நீதான் அவருக்கு ஆதரவா இருக்கணும். பெத்த பிள்ளையால அவர் ஒரு சுகமும் படல, அவ்வளவு குடும்பப்படுத்திட்ட சக்கார், அவ்வளவு குடும்பம். இனிமே இந்த தெய்வத்தை காப்பாற்ற வேண்டியது வாரக்கு சங்க. என்னப்பா இன்பம் கனவிலே இல்லையப்பா, இது போன்ற வாழ்க்கையிலேதான் இருக்கிறது. வாழ்நாள் எல்லாம் வகையிட்டு திரிந்த ஒருவன் உயிர் விடும் போதாவது அதை உணர்ந்தானே என்று எண்ணும் போதுதான் என் மனம் நிம்மதியடைகிறது. நிலா வேண்டும் என்று அடம்பிடிக்கும் குழந்தையைப் போல் குமார் நடந்ததாலேதான் இன்று உலகம் அவனை பார்த்து சிரிக்கும் அளவிற்கு அகால மரணம் அடைந்தான். சூதும் வாதும் வேதனை செய்யும் என்ற வாக்கினை பலமுறை கேட்டிருந்தும் படித்திருந்தும் பயனடைய முடியாத மாந்தர்களை நினைத்துத்தான் இந்த உலகம் சிரித்தது, சிரிக்கிறது, சிரித்துக் கொண்டே இருக்கிறது.